என்ன பார்வதி, இன்னைக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறேன். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. 16 வயது நிலை மாதிரி உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். இன்னைக்கு பேப்பரை பாத்தியா? இல்லையே. அது சரி, அதெல்லாம் நீ எங்க படிக்க போற? தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி, ஊக்க போனஸ், அரசாங்க உத்தரவு, இந்த கழுதைகளை இப்படியே வளர்த்துக்கிட்டு போனா அப்புறம் நாமெல்லாம் வேலைக்காரன் ஆயிடுபடிதான். அவங்க இல்லைன்னா நீங்களும் நானும் இல்லை, எஸ்டேட்ல வேலை செய்யணும். நோ நோ நோ, நாம உட்கார்ந்து சாப்பிட வேண்டியவங்க, அவங்க உழைச்சி சாப்பிட வேண்டியவங்க. அது சரி, நீ நின்னுட்டே இருந்தா எப்படி? உட்காரு. உங்களுக்கு நேரா தான், யாருமே உட்கார கூடாது. அது நம்ம கிட்ட வேலை செய்யற கூலிக்கார பசங்களுக்கு தான். சரி சரி, வீட்டுக்கு வருவோம். என்ன புதுசா ரெண்டு கார் வாங்கணுமா? 10 மாடி கட்டடம் கட்டணுமா? இந்த பாரு, இந்த ஊர்லயே ஏசியோட பங்களா வச்சிருக்கோம். நான் ஒருத்தம் தாண்டி என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்துட்டோம். நீச்சல் குளமே கட்டி கொடுத்துறேன். அவதான் வரப்போறாளே. எப்போ? அதை எங்க சொல்ல விட்டீங்க? இந்தாங்க லெட்டர், இன்னும் 2-3 நாள்ல வராளா. பர்வதி, பொண்ணு வர்ற சந்தோஷத்துல அடியேன மறந்துடாத. எப்படி?
ஹலோ. ஆ என்னது? ஆரன் நடிச்சது உன் காதல வேலைய? நீங்க எல்லாம் பொம்பளைங்களே பார்த்ததுல போடா பொம்பளை போச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தனியா ஒரு பொண்ணு வந்தா இப்படி நடந்துக்கிறது? நான் அழிச்சா நீ தாங்க மாட்டேன். அப்புறம் உனக்கு எனக்கு என்னடி வித்தியாசம் இருக்கு? சி போடி. என்ன தங்கச்சி, எங்கம்மா போற? கூட வரட்டுமா? என்னங்க? அவன் உன்கிட்டே அடி வாங்கினவன், நான் அடிச்சா தாங்கவே மாட்டான். தம்பி, அவகிட்ட நான் வாங்கினது எதிர்பாராத அடி, இப்ப நான் கொடுக்க போறது எதிர்பார்த்த அடி. முடிஞ்சா சமாளிச்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளடி, பட்டணத்துல படிச்சுட்டு வர பரமசிவத்தோட செல்ல பொண்ணுடி, அது என்னோட ரத்தம்டி. அப்போ அவ வந்தா வரட்டும்னு பேசாம இருந்து சொல்றீங்களா? அது எப்படி? அதுக்குதான் என் மாப்பிள்ள கிட்ட காரை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். கூட்டு வராம விட்டுருவானா? ஆமா, அவன் காரை எடுத்துக்கிட்டு என் பொண்ண கூட்டிட்டு வர போனானோ இல்ல காலை பசங்களோட ஊரை சுத்த போனானோ தெரியலையே. ஏய், உன் தம்பி உனக்கு மட்டமா இருக்கலாம், ஆனா என் மாப்பிள்ளைய பத்தி கேவலமா பேசாத. போங்கப்பா, கால் வலிக்குது. கால் வலிக்குதா? கார் அனுப்பிச்சிருந்தேன். காரா? அந்த மாதிரி உன நான் ஊருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து பாக்கவே இல்ல. நான் அப்படி சொன்னேன் கேட்டீங்களா? ஏப்பா, ஐயோ, குழந்தை ரொம்ப சிரமப்பட்டு நடக்கல. உட்காரு, உட்காரு. மாமா, என்னடா எங்கடா உன் அண்ணனை காண நீ வந்திருக்கிற? அண்ணங்கார் வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நான் வந்தேன். மைதிலி, நீ எப்ப வந்த? முந்தா நாள். நீ வாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏம்மா, நீ ஏமா ரொம்ப அழைச்சு போயிருக்க? நினைச்சுதான் கண்ணு. ஐயோ, ஏண்டா உன் அண்ணனை நம்பி ஒரு காரியமும் செய்ய முடியாதுல? அண்ணனை நம்பாதீங்க, என்ன நம்புங்க? அண்ணனுக்கு தம்பி தானே, நீ மட்டும் என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றது மாமா? கிழிக்கிறது. போடா உலக்க. நல்ல நேரம் வந்தாச்சு மணிதாமணி. நிறைஞ்ச பால் சொம்ப உங்கையால் எடுத்து கொடுமா. தம்பி, அதை கை நீட்டி நீ வாங்கியப்பா. ஐயா, இந்த ஊர்ல இப்படி ஒரு மனுஷனா இருக்கிறீங்களே! ஒருத்த முன்னுக்கு வர்றது தெரிஞ்சா அவன் எங்க முன்னேறி பணக்காரன் ஆகிருவானு ஊர்ல பல பேரு தான் சொந்த வேலையை விட்டுட்டு கட்டிச்சோறு கட்டிட்டு போய் அவனை கெடுத்தாதான் நிம்மதினு நினைக்கிற இந்த ஊர்ல முன்பணமே வாங்காம தான் சொந்த கடையும் கொடுத்து கடையில் உள்ள பாத்திரத்தையும் கொடுத்து நிறைஞ்ச பாலையும் கொடுத்த உங்க குடும்பத்துக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. தம்பி, பாலியா கத்தபாண்டே கொடுங்க. முதல் பாலை நீ குடிக்காத, காய்ச்சி எல்லாருக்கும் கொடு. அதுல என்ன?
இந்த பால்ல வியாபாரம் ஆரம்பிக்கலாமா இல்ல இந்த பால காய்ச்சி எல்லாரும் கொடுத்து விட்டு காசு கொடுத்து புதுசா பால் வாங்கி வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? ஏன் கழுதியில பால கறந்து வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதான? ஆரம்பத்திலேயே குழப்பாதுரா, காசு வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு மோசமான குரூப் இந்த ஊர்ல வந்து டீ கடை வச்சிருக்குன்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு நீ நடந்துக்காதே. நான் சொல்றது நீ செய். அண்ணே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ராத்திரிக்கு ஒரு பொண்ணை வர சொல்லிருக்கேன். ஏய் எதுக்குடா? ராத்திரி 8:30 கடை மூடுறோம்ல, 10 பாத்திரம் துலக்க ஒரு பொண்ணை வர சொல்லிருக்கேன். அப்படி விவரமா சொல்றா மண்டையா? நான் என்னமோ 2 வார்த்தையா இருக்கும்னு தப்பா நினைச்சிட்டேன். டேய் நீ ஒரு பொண்ணை வச்சுக்க, கூடவே கை கிடக்குமா 2 பையங்களையும் வச்சுக்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்போ அங்க வரந்தம்பி வாங்கய்யா, இன்னைக்கு நீங்க வந்த மாதிரியே மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என் கடையில் இருக்கிற கல்லாவ ரொப்புங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஐயோ கல்லா என்னதுங்க, அதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். ஆமா ஆமா வாமா. அப்பாடா, கை முதலே இல்லாம ஒரு கடைக்கு முதலாளி ஆகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மையிலேயே நான் ரொம்ப யோகக்காரன் தாண்டா. அண்ணே நம்ம தங்க மனசுக்கு. எது நம்ம மனசுக்கு? இல்ல உங்க மனசுக்கு, நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. பாண்டியனே. டேய் என்ன இங்க? அண்ணன் வந்திருக்காருல, பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ மணியா, வா மணி. பாண்டியனே நீங்க பட்டணத்துக்கு படிக்க போனதுல இருந்து எங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஏன் ஊர்ல கலகம் பண்ணவா? ஊருக்கு நாட்டாமா நீங்க? உங்க வாயால கலகம்னு சொல்லலாமா? ஏய் என்னடா கலகம் செஞ்ச? வேற ஒண்ணும் இல்லண்ணா, ஆத்துல குளிக்க போனா அந்த நேரம் பார்த்து குப்பமா பொண்ணு அங்க குளிக்க வந்துச்சா. சரி, குளிக்க வந்த பொண்ணு வழிக்கு விழுந்துச்சுன்னா. வழிக்கு விழுந்த பொண்ண நான் காப்பாத்தினண்ண. ஓஹோ டேய் பொய்யா சொல்ற? அந்த புள்ளைய நான் கைய புடிச்சு வச்சுட்டேன்னு பெரிய எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு. இப்படி சொன்னா பரவாயில்ல, அதுக்கு தண்டனை தெரியுமா? ஒரு பக்கத்து மீசி எடுத்துட்டாருன்னு. ஒரு பக்கத்து மீசி அவர் எடுத்தாரு, இன்னொரு பக்கத்து மீசி நான் எடுத்துக்கிறேன். பெரியப்பா நான் லைப்ரரி வரைக்கும் போயிட்டுறேன். கொஞ்சம் நில்லுப்பா, படிக்க போறதுல ஒன்னும் தப்பு இல்லப்பா. இந்த மாதிரி காலி பசங்களோட பழகாது. உன்னை படிக்க பட்டணத்துக்கு அனுப்பி வச்சது 4 காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, 4 எழுத்து தெரிஞ்சுக்கத்தான். இதனால் வரைக்கும் இந்த குடும்ப பொறுப்பு ஏன் தோல்ல சுமந்துகிட்டு இருந்தப்பா? எனக்கும் வயசாயிருச்சுல்ல. இனிமே நான் உன் நிழல்ல நிக்கணும்னு ஆசைப்படுறப்பா. பெரியப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க! நான் வாழ்னுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்கிட்டீங்க. எங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்ற பெரியமா என்ன பிரிச்சுடுவாளோன்னு கல்யாணம் பண்ணிக்காமலே காலத்தை கழிச்சிட்டீங்க. சுருக்கமா சொல்ல போனா நீங்க எரியிற மெழுகுவத்தி. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தான். உங்க பேச்சு மீறமாட்டோம் பெரியப்பா. பாண்டியா. சித்தப்பா என்னப்பா நீங்க இந்த மாதிரி கும்பலா இருக்கிறதுக்கு நான் வந்திருக்கனா? இல்ல பின்னையே என் கையால பால் சம்பு தர சொன்னீங்க? பெத்த அப்பனை விட்டுட்டு இந்த சித்தப்பனை நம்பி வந்திருக்கிறிய. என் முரட்டு குணத்தை பத்தி உனக்கு நல்லா புரியும், உன் நல்ல குணத்தை பத்தி எனக்கு தெரியும். அம்மா இந்த டீ கடையை என்னால நடத்த முடியலம்மா. மத்தவங்களுக்கு குத்தவை கூட்டு பார்த்தேன், அப்பவும் சரிபட்டு வரல. அந்த நேரம் பார்த்து உயரமா ஒருத்தனும் உருண்டையா ஒருத்தனும் வந்து, ஐயா எங்களுக்கு டீ கடை நடத்த தெரியா, எங்க கிட்ட கொடுத்துருங்கய்யான்னா. நல்ல நேரத்துல வந்தீங்கப்பா, நீங்களாவது நல்லா இருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு இந்த பால் சொம்ப உங்கையால கொடுக்க சொன்னேன். அப்பயாவது ஒண்ணு நிறைஞ்சு இருக்கட்டுமேன்னு. அது தப்பாமா? ஐயோ அப்பா இல்ல, இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆட இதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஐயா ஐயா அரே ஆட டீ கடைக்கார புள்ள. ஆமாங்க. என்னப்பா விஷயம்? நேத்து பால் சம்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கங்க. பைத்தியக்கார புள்ள, எடுத்த டீ கடை முள்ள கொடுக்கலாமே. ஆமா வியாபாரம் எல்லாம் அப்படி இருக்கு. ஐயா உங்க புண்ணியத்துல ஓஹோன்னு இருக்குங்க. நேத்து 2 லிட்டர், இன்னைக்கு 4 லிட்டருங்க. நாளா அன்னைக்கு 6 லிட்டர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய கொடுக்காம 4 காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ணை கொடுப்பாங்க. நம்மளும் 4 காசு சேர்த்தோம்னா இவர் பொண்ணையே நம்ம கட்டிக்கலாம். ஐயா நான் வர்றையா. ஆ போயிட்டு வாங்க. தம்பி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னங்க ஐயா? என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 2 வடையும் ஒரு காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க. இதுக்கு எங்க பைய
கரெக்டா 10 மணிக்கு நான் வந்து நிப்பல்ல. நான் வரறையா? வரறங்க. வரறையா? அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா? கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்க பாத்தியாமா? அடடா, ரொம்ப நல்ல புள்ள. அங்க ரெண்டு அழகான கோயில் இருக்கு. அம்மா, அது என்ன? அது பெரிய மலை. என்னங்க? என்னாச்சு? இந்த மனுஷன் எங்களை இப்படி அனாதையா விட்டு போயிட்டாரு. என் பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாத்துறேன்? அங்கம்மா, அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. ஆமா, இனி ஆக வேண்டிய என்ன இருக்கு? அதான் முதலாளி கைய விரிச்சிட்டார. அப்பா, கைய விரிச்சிட்டாரா? ஐயாவை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. புண்ணுக்கு ஒத்தடம் கொடுப்பாரே தவிர மருந்து போட மாட்டார. அப்படியா? மைதிலி, உட்கார். என்னப்பா? எங்க போயிட்டு வர? ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். சுத்தி பார்த்தியா? உட்காரம்மா. அந்த கையில எத்தனை வளையல் போட்டிருக்க? 5. இந்த கையில 2. ஆடாடா, மத்ததெல்லாம் தொலைச்சிட்டியா? இல்லப்பா, நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ஆறுமுகத்தோட சாவுக்கு தான் கொடுத்தேன். மைதிலி, இந்த நீ கழட்டி கொடுத்த வளையல். அம்மா, இந்த வளையல் மட்டும் அடகு கடைக்கு போகலம்மா, என்னோட கௌரவமே போனதா நான் நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது, அறியாத பொண்ணு. போ, போம்மா. அம்மாடி, இந்த ஊர்ல யார் யாருகிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த கவலை உனக்கு வேணாம். என்ன அண்ணா, இவத்த 6 வடை, 3 டீ காசு வாங்கிக்கங்க. குடுறா. டேய், நீ என்ன 6 வடை 3 டீ காசு வாங்கிக்க சொன்ன? இவன் 1 வடை 1 டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான். 6 வடை 3 டீ சாப்பிட்டான். டேய், 6 வடை 3 டீ சாப்பிட்டில்ல? அடிங்கோ. டேய், இறா. ஐயா, நீங்களும் அப்படியே எந்த ஓடி போயிருங்க. அப்படியே பெஞ்ச் எடுத்துட்டு போயிருங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கிறியா? இல்ல, நான் காசு எடுக்கிறேன். அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க? அடே, ஊமைக்கு காது கேட்காது. அவனுக்கு காது கேக்குதுங்கிறத நீ பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது, இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்கானுங்க. ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காசை பையில இருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காசை வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் அந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னுமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா? வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதிதான் வைக்கலாம். தெரு தெருவா. ஏண்டா, அது என்னது மூக்கு கீழே காடா விளக்கு திரி வச்ச மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் என்னமோ ஞாயிற்றுக்கிழமை இந்த டிவியில செய்தி வாசிக்கிற மாதிரி அப்படியே இப்படி டப்பு டுப்புன்னு சொன்னான். அது என்னமோ நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரி சரின்னு சொன்ன. இங்க பாரு மகனே, அவன் என்ன சொன்னானுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல, இந்த கடை கடையா இருக்காது, கந்தலாகி போடும். அவன் சொன்னது ஒண்ணும் தப்புல என்ன? ரொம்ப நாளா டீ ஆத்திக்கிட்டு இருக்க. அவரு காசு கொடுக்க மாட்டாரு, நிறைய சில்லற கேளு. அப்படி தரலன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு சிக்கலை உண்டு பண்ணி கடையை மூடிடுன்னு சொன்னான். அப்படியா சொன்னவன்? நாளைக்கு வரட்டும், அந்த திரியில எண்ணெய் ஊத்தி விளக்க கொளுத்தி விட்டுறேன். என்ன வசந்தா, சட்னியில அதிகமா உப்பு போட்டிருக்க? ஆமா, சாம்பார்ல கூட உப்பு இல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க போல் இருக்கு. அதனாலதான் சட்னில அதிகமா உப்பு போட்டிருக்க, சாம்பார்ல உப்பே போடல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, இல்லன்னா விட்டுரு. வேற ஒண்ணு இல்லம்மா, அடுத்த மாசம் அவ அக்காக்கு கல்யாணம் நிச்சயா இருக்கா. கையில கொஞ்சம் பணம் குறையுதா, சொன்னபடி நகை போட முடியாது போல இருக்கு. அப்படியா? அதனால கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு என்கிட்ட சொன்னா. ஒருவேளை அந்த குழப்பமா என்னமோ. மாப்பிள்ள யாரு? எங்க அத்தை பையன் தாம்மா. அடடே, நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற கிருஷ்ணனா? படிச்ச பிள்ளையாச்சே. அதனாலதாம அவங்க வீட்டுல அதிகமா எதிர்பார்க்கறாங்க. வசந்தா,
பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பம் எங்க வீட்டுல வேலை பாக்குறப்போ நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? ஆக வேண்டியது உங்க அம்மா கிட்ட சொல்லி பாக்க சொல்லுமா, நகை விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன், பால் பாயசம் பண்றேன். பாத்தியா மைதி, அக்காளுக்கு ஒண்ணுனதும் தங்கச்சி ஆளா பறக்கிறது, இதுதான் பொம்பளைங்களுக்கே உள்ள ஆனந்தம். இத பத்தி எல்லாம் உனக்கு இப்ப தெரியாது. ஃபேன்டாஸ்டிக் ஸ்டோரி மம்மி, இந்த மாதிரி கதை நிறைய சொல்ல கூடாதா? இது கதை இல்லம்மா, நிஜம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? 150 ரூபாய் கையெழுத்து வாங்கிட்டு 100 ரூபா தரீங்களா? இதையாவது இவர் கொடுக்குறாரு, வாங்கிட்டு போவியா? இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துறீங்களா? ரொம்ப அநியாயமா இருக்க. கண்ட கண்ட நான் எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுதுங்க. நீ உட்காந்து கணக்கு பாரு. பரவாயில்ல சார். ஆனா பரவாயில்ல, உட்காரு கிருஷ்ணா. நீ உட்காரலன்னு வைய, இந்த கன்றாவை எல்லாம் கூட்டி கழிச்சு வகுத்து வர சொல்ல பாக்குறாரு. உட்காந்து பாரு. இந்த கூலிக்கார பசங்களே இப்படித்தான். கிருஷ்ணா, இந்த அறந்தான் இங்காரன் அவஸ்தப்படுறானே, ஐயா அப்பாவனு மாமா வேலைக்கு வச்சாரு. கடைசியில் பார்த்தல அறந்தான் இங்காரன் அடிமடியில் கை வைக்கிறத. அடிமடியில் கை வைக்கிறது நானா நீங்களா? அடி செருப்பால திமுற பாத்தியா? ஒரு 50 ரூபா கூட அவங்கிட்ட வாங்க. 150 ரூபா இருக்குதா? இனிமே வேலை கலன்னு கேட்டது பக்கம் வந்துடாத. ஊரை விட்டு ஓடி போயிடு. ஓடு போய மூஞ்ச பேத்துருவேன். நீங்களா நாளைக்கு வந்து சாகாசம் சம்பளம் வாங்கிக்கோங்க, கிளம்புங்க. கிருஷ்ணா, என்ன மூஞ்சில சோகம் தெரியுது? அட, இதெல்லாம் சகஜம்யா. உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க நம்பிக்கையா வேலை செய்வேன் சார். நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன். ஆமா, எங்க மாமா உனக்கு எவ்வளவு சம்பளம் தராரு? 1000 ரூபாய் சார். அட ஒண்ணுலையா, இங்க வா. 1000 ரூபாய் தராரு. நான் சொல்ற வேலையை நீ செய்யறேன்னு வச்சுக்க, மாசம் 3000 ரூபாய். அத கணக்குலயும் எழுதாத. நீங்க வேலை சொல்லி நான் தட்டுனா சார்? தட்ட மாட்டேன்னு தெரியுது. உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா? நீ மாசம் 3000 எடுத்துக்க, பரவாயில்ல. தேங்க்ஸ். நான் வரேன் சார். 1, 2, 3, 4. இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு வந்து கணக்கு கட்ட சமாளிச்சுட்டா போகுது. கதவை திறந்து வ
வச்சு காத்திருந்து கண்ணா புதுப்பாய போட்டு வச்ச புதுமேட அரங்கேறு மெதுவாக ஜதி போடு அடம் வச்ச இந்த பொண்ணு ஒரு மாதிரி தான் மனசம்மயக்குது ராத்திரி ஒருத்தரும்ரமசோமராடிக்கிறாரு ஒருவேளை பரமசத்துக்கு தெரியாத போல இருக்கு. தெரியுதோ தெரியலையோ, நாங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கணும், கோயிலுக்குள்ள போகணும். பாண்டியா, நீ படிச்ச புள்ள, எங்களால பரமசத்தை ஏத்து நிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அது மீறி பேசினா எங்க புடப்புல மண்ணை போட்டுட்டு அடுப்புல பூனைய தூங்க போட்டுருவாரு. இனிமே அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது, ஏற்படவும் விட மாட்டேன். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் வேலைக்கு போக வேண்டாம். சரிங்க. பரமசிவன் இன்னும் பழத்திலே இருக்கார் போல இருக்கு, அவரை புது வழிக்கு திருப்புறேன். வேட்டையாடுறதுக்குன்னு வாங்குற துப்பாக்கிய வேஸ்ட் பண்ணாதரா பரமசிவம்னு பாண்டியம் பையன் சொல்றாப்புல இருக்கு. நாலு எழுத்து படிச்சுட்டான்ல, அதான் அந்த கூலிக்கார பசங்களுக்கு வக்காலத்து வாங்குறாரு. வாடாங்க. என்னங்க ஐயா? பக்கத்து ஒரு ஆளுங்களை நாளையில இருந்து நம்ம எஸ்டேட்ல வந்து வேலை செய்ய சொல்லு. சரிங்க ஐயா. பாண்டியா, அல மோதி மலை சரிஞ்சதா சரித்திரமே கிடையாது. நான் மலை, நீ அலைங்க. எங்க போறீங்க? வேலை செய்ய போறோம். அப்ப இங்க ஏற்கனவே வேலை செய்யறவங்க எது? இங்க வேலை செய்ய ஆட்களை இருந்தா எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க எதிர்ப்பா வேலை செய்ய வரல, 30 ரூபா கூலிக்காகத்தான் வேலை செய்ய வந்திருக்கோம். அது தப்புங்கிறீங்களா? அதே 30 ரூபா கொடுத்தா எங்க தொழிலாளிங்க வேலை செய்வாங்க. ஆனா உங்க தலையில தட்டி வெளியூர்ல இருந்து உங்களை வேலை செய்ய கூட்டு வந்திருக்காங்க. உண்மையாவா? ஆமா. இத பாருங்க, கண்ணு தெரியாத அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேலை செய்யற முனுசாமியும், அப்பா அம்மா இல்லாத குழந்தைய காப்பாத்துறதுக்காக வேலை செய்யற குமாரும், வயசுக்கு வந்த தங்கச்சியை கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யற ராஜேந்திரனும், இவங்க எல்லாம் வேலை செய்ய முடியாத இந்த ஸ்டேட்ல நீங்க வேலை செய்ய போறீங்களா? அப்படியே நீங்க வேலை செஞ்சு சுமக்கிறது வெறும் மூட்டைங்கள இல்ல, இவங்க எல்லாருடைய பாவங்களையும் தான். தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க தம்பி, நாங்க வரோம். சரி, வசந்தா, வசந்தா, இந்த வழக்கமா கொண்டு வரதெல்லாம் கொண்டு வா. அடடா, என்னம்மா நீ கொண்டு வர? அவ எங்க?
அம்மாவும் மணிவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். ஏன்பா இந்த பழக்கத்தை இன்னும் நீங்க விடலையா? எங்க இருந்து விடுறது? மனசு நிம்மதியா இருந்தா எல்லாத்தையும் விடலாம். என்னடா வளரிட்டு வர? நான் ஒண்ணும் வளரல. எஸ்டேட்டுக்கு வேலை செய்ய வந்த வெளியூர் ஆட்களை திருப்பி அனுப்பிச்சிட்டான். வேற யாரு? இந்த பாண்டியன் தான். பாண்டியனா? உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்காரப்பா? அவன் என்ன எதிர்த்து பேசலம்மா, பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்துட்டான்ல, அந்த திமிரு பேசு. இது வரைக்கும் நாம சொன்ன வேலையும் கொடுத்த கூலியும் வாங்கிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு எடுத்து பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் பாண்டியன் தான். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ இனிமே மாமா தான் மூட்டையை தூக்கணும் இல்லையாப்பா? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா பண்ற கிண்டல? மைத்திலி, அது எஸ்டேட் விவகாரம், அது நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம். தயவு செய்து நீ உள்ள போறியா? ரெண்டு பேர்ல யார் மூட்டையை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிக்கீங்க. குட் நைட். பாருங்க கிண்டல, அவ உன்ன மட்டுமா கிண்டல் பண்றா? என்னையும் தான் கிண்டல் பண்றா. அதை விடு, இத பாரு, அந்த பாண்டியம் பயல வளர விடுறதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியதுதான் நம்ம முடிவு. முடிவு பண்ணிட்டேன். நாலு டீ கொடுங்க. அஞ்சு டீ இல்ல, ஆறு டீ. பாண்டியனுக்கு கிரீடத்தை காணா. அவர் பாண்டியர் இல்லடா, பாண்டிய மன்னர். பாண்டிய மன்னருக்கு தலையில கிரீடத்தை காணா? வச்சிருவா. என்ன அண்ணன் தலையில கிரீடம், என் தலையில? உன் தலையில வெடி. பாண்டிய ராஜாவை சிம்மாசனத்தை உட்கார வைக்கடா. சூடா டீ கொடுப்பா. தலைக்கு கிரீடம் வச்சிட்டீங்க, செங்கோலையும் கொடுத்துட்டீங்க, சிம்மாசனத்து மேலேயும் உட்கார வச்சிட்டீங்க. அதுக்கு தகுந்த மரியாதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். வச்சிங்க, செங்கோல கையில கொடுப்பீங்களா? சிம்மாசனத்து மேல உட்கார வைக்கிறியா? என்ன வெள்ளையும் ஜூலைமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் போராட சொன்ன குடுத்து போறியாக்கு? டேய், முதல்ல நீங்க வெள்ளையும் ஜூலைமா இருங்கடா, அடுத்தவங்க போட பக்கம் வரீங்க, உங்க போட பாருங்க, போங்கடா. நாரப்பய சைக்கிள்ல போறான் பாரு, வேட்டியில சேர்த்து அடிச்சுட்டு பன்னாடைக்கும் பரதேசிக்கும் போறவன், இது எங்க போய் கழுவுறது? நடந்து போன நாய் தான் வாய வச்சதுன்னா சைக்கிள்ல போற நாய் சேர்த்து அடிச்சிருச்சு. இந்த நாய்களை பார்த்துட்டு போனா போன காரியம் விளங்குமா? குளம் வேற ஆழமா இருக்கும் போட்டு இருக்கு, எனக்கு நீச்சல் வேற தெரியாது, பாறை வேற ரொம்ப வலிக்குது. காப்பாத்துக்கங்க, பரவாயில்லைங்க, பொம்பளை பரவாயில்ல, கொஞ்சம் கை கொடுங்க. அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்கம்மா, தண்ணி ரெண்டு மூணு வாய் குடிச்சிட்டேன், நீச்சல் தெரியாதுங்க, காப்பாத்துங்க, என்ன எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கு கரைக்கு? அம்மா கொண்டு போங்க. அப்பா அதெல்லாம் விடுங்க, கைய புடிச்சு கொண்டு போங்க. இருக்க போறீங்க விட்டுட்டு.
என்னடி காரு, இது எப்ப பாரு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கு. ஆமாண்டி. என்னடா தெரியும், அவர் ஒரு நல்ல படிச்ச விவசாயிடா. அண்ணே வந்தம்மா போண்டா சின்னம்மா போயிட்டே இருக்கணும். முன்னால சொல்லி இவனுக்கு போய் அவங்க அப்பங்கிட்ட சொல்லி அவங்க அப்பன் கசாப்பு கடையில் இருக்கிற கத்தி வாங்கிட்டு வந்து என்ன வெட்டுறது காடா. அதை சரி கட்டுறதுதான், இதை கொண்டு போறேன். எது இதை ஒண்ணு நீ சொறி கட்ட வேண்டாம், நீ கடையை கட்டு. இந்த சொறி சிறங்கெல்லாம் நான் போய் கட்டுறேன். தண்ணியில காப்பாத்துறது, நெருப்புல காப்பாத்துறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு செய்யற வேலைம்மா. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துன்னா இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கூட கிடையாத. அந்த பிள்ளைய தொட்டு போச்சு. அதே இந்த ஊருக்காரனுக்கு பாத்துருந்தானுங்கன்னா கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுறதுல மெடலே வாங்கணும்மா. அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறீங்களே, அவரு போட்ட சத்தத்துல நான் பதறி போய் அவரை காப்பாத்தினேன். சொல்றதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. எப்பவுமே ஆம்பளைதான் பொம்பளை காப்பாத்தணுங்க, இங்க உள்டாவ மாதிரி பொம்பளை ஆம்பளை காப்பாத்திருச்சுங்க. இத நினைச்சு கருவாய கடப்பாறை எடுத்து நடுமண்டையில் நச்சுன்னு அடிச்சு விட்டானே, அவளை என் தங்கச்சின்னு சொல்லி விட்டானே, அவளை நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டு வந்தேன். எதுக்குங்க நீங்க பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் காட்டுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். என்ன எவ்வளவு பணம் செலவு பண்ணுவேன்? நாமெல்லாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமாங்க, நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ பாத்துக்கிட்டா இருப்ப. அது ஏன் ரெண்டு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கே ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போயிருவேங்க. அவ்வளவு பாசம் இல்லாதவனா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேடி? ஆனா இங்க பாரு, வயித்தறிச்சலோட நான் போறேன், நீ விளங்கவே மாட்டேடா. என்ன இது, விளங்கவே மாட்டேங்கிறான், ஒண்ணுமே புரியல. சரக்கு திருந்து போச்சு. கொஞ்சம் வேலை அதிகமாமா, அதனாலதான். அதனால குடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சியா? இது வரைக்கும் நீ எப்படி இல்லாம இருந்த, இனிமே அப்படி இருக்க கூடாது. இருந்தா என் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன்.
மாமா என்ன டேய், நீ என்ன சரி பண்ணி பிரயோஜனம் இல்லடா, மைதிலியை சரி பண்ணுடா. சரி மாமா, நீதான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு மைதிலியே சொல்ற அளவுக்கு நடந்துக்கிற மாமா. என்ன மாமா? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க 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 மாமா. தலை எங்க காணோம்? இங்க மேல இருக்கு. ஆமா இங்க இருக்குதா, எல்லாரும் காப்பாத்துட்டோம். பிச்சை வைக்காம சாப்பிடுங்க. சரிடா போட்டுமா மாமா? போயிட்டோம் போயிட்டோம். அப்படியா? அந்த ரெண்டு வண்டி மறைச்சு எஸ்டேட் கொண்டு வந்துருங்க. ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா. ஐயா வண்டியை மறைச்சு ஆளை பிடிச்சிருவோம். ஐயா என்ன அடிக்காதீங்க, ஐயா ஐயா என்ன அடிக்காதீங்க, ஐயா நிறுத்துங்க. பாண்டியா, இது எங்க எஸ்டேட் விவகாரம், இதுல தலையிடறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. தப்பு செய்யாத மாறிக்கு தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லையா? நியாயத்தை கேக்குறதுக்கு நீ யாரு? நியாயத்தை யாரு எங்க வேணாலும் கேட்கலாம். எஸ்டேட்ல மரத்தை வெட்டி வித்துறது நியாயம்னு சொல்ல வந்திருக்கற, அப்படிதானே? திருடுறது தப்பு தான், திருட்டு பட்டத்தை ஏழை மேல சுமத்துறது அதை விட தப்பு. புரியலையே. அப்படின்னா திருடப்பட்ட மரம் எங்க? மரம் என்னங்க மரம், திருடினவங்களே பிடிச்சிட்டு வந்திருக்க. இத பாருங்க, உங்களோட வரட்டு கௌரவத்தை வீட்டோட வச்சுக்கோங்க. இனிமேலாவது அப்பாவி ஜனங்களுக்கு அடிமை சங்கிலி போடாதீங்க. நல்ல வேளை தம்பி, வந்து காப்பாத்துனீங்க, உங்களுக்கு கோடி புண்ணிய தம்பி. வாங்க. பாரு, ஆண்டவனே வந்தாலும் நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆண்டவன் எந்த காலத்துல வந்திருக்கா? நீங்க கொஞ்சம் மனசு வச்சா எல்லாம் நடக்கும். நான் மனசு வச்சுதானே உன் மனைவி ஆக்க போறேன். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நீங்க கிழவன் ஆயிடுவீங்க, நான் கிழவி ஆயிடுவேன். நீ கிழவி ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். அதுக்கு முன்னால ஆசைய பாரு, முதல்ல கழுத்துல தாலி அப்புறம் தான் எல்லாம். ஏய் ஏய் எங்க போற? நில்லு. பாண்டியா நீயா? கிருஷ்ணா, என்ன பார்த்ததும் வடிவு கையை பிடிச்சிருந்த, நீ ஏன் கையை விட்ட? அது வந்து இதே மாதிரி அவளை நிரந்தரமா கைவிடத்தானே. பாண்டியா, நீ நானும் படிச்சவங்க, நமக்கு பண்பாடு என்னன்னு தெரியும். அதோட எனக்கு முறப்பொண்ணு தெரியும் கிருஷ்ணா. தோட்டத்தின் துறவுலையும் இவ கைய பிடிக்கிறது பெருசு இல்ல, மனமேடல கைய பிடிக்கணும், இவ கழுத்த தாலி கட்டணும். அண்ணே, அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. நிச்சயமான கல்யாணம் எத்தனை நின்னு போயிருக்குமா? நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா ஒன்னா வாழணும், அதான் என் ஆசை. பாண்டியா, ஓ மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எந்த குறையுமே வராது. ஏமாற்றத்தை நான் தாங்கிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் ஏமாறக்கூடாது, அதைத்தான் நான் விரும்புறேன். நம்ம ஊர் சாமி சத்தியமா சொல்றேன், உன் தலைமையில தான் எங்க கல்யாணம் நடக்க போகுது, நீ தான் தாலியை எடுத்து கொடுக்க போற. செய்யறத செஞ்சுட்டு அடுத்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போறேன். சரி பாண்டியா, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? இங்க நிக்கிறாளே வள்ளி, இவனே சும்மா நிக்கலையா? அஞ்சு மாசம் குழந்தை வயிற்ற சுமந்துட்டு இருக்கா, அதுக்கு காரணம் ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானே இவன் தான். அடப்பாவி, இவ்வளவு வாய் உயிர்மாக்கிட்டு அடுத்த ஊர்ல பொண்ணு பார்க்க போறான், இது எந்த வகையிலயா நியாயம்? எனக்கு மட்டும் பிள்ளையா இருந்திருந்தா உன்னை வெட்டி கூடு போட்டுருவான். கூறு கிழிச்சாரு. நம்ம கிராமத்துலதான் கடலை கொள்ள பக்கமும் வாய்க்கா பக்கமும் சின்னஞ்சிரிசு எசை விவசாயம் நடக்கிறது சகஜம் தானே. இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கா? ஏண்டா, உன் அக்கா தங்கச்சிக்கு இப்படி நிலைமை வந்தா நீ சும்மா இருப்பியா? பெருசா பேச வந்துட்டிய, ஆளும் மீசையும். முத்து, முட்டாள் தனமா பேசாத, போட சொல்லுங்கம்மா, இது எந்த வகையில் நியாயம்? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லப்பா. அதானே, வள்ளியோட வாழணும் தான் ஆசைப்பட்டேன், ஆனா பெத்தவங்க சொல்லையும் மீற முடியல, பத்து சவர நகையை என்னால இழக்க முடியல, அதனாலதான் அடுத்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். இது தப்பா? களத்து மேட்லயும் ஆத்தாங்கரிலையும் முந்தாரி பிடிச்சி சுத்தும் போது பெத்தவங்களும் பத்து சவர நகையும் நினைப்புல வரலையோ? உனக்கு பெத்தவங்களும் இல்ல, கேக்குறதுக்கு ஆளும் இல்ல, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லையே. டேய், என்னடா சொன்ன?
நிறுத்தின. நீ என்னமோ யோகி மாதிரி பேசுறிய. நீ கூட தான் அன்னைக்கு கலத்து மேட்லயும் ஆப்பங்கரையிலயும் ஒரு பொண்ணு கைய பிடிச்சு சுத்தி எடுத்துருந்த. நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியா? உன்ன மாதிரி 10 சவர நகைக்கும் 10,000 ரூபாய்க்கும் நான் அவ கழுத்தை தாலி கட்ட முடியாம போயிட்டேன் நினைச்சியா? இப்ப சொல்ற நல்லா கேள்றா. நான் காதலிச்சேன்னு சொன்னியே, அந்த பொண்ணு கழுத்தை நான் தாலி கட்ட முடியாம போறதுக்கு காரணமே அவங்க அப்பன்டா. காதலிச்சு என்ன கட்டிக்க முடியலங்கிறதுக்காக அவ தானா கருகி செத்துட்டா. அந்த நிலைமை இந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுதான். நான் உங்ககிட்ட இவ்வளவு வாதாடுறேன், இதுக்கு மேலே நீ முடிவு மாத்திக்கலன்னா நீ மனுஷன்லடா. போட அண்ணா. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சரி சரி எழுந்திருப்பா. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வள்ளி கழுத்துல நான் தாலி கட்டுறேன், அதுவே எனக்கு போதும். பாண்டியா ரொம்ப சந்தோஷம், வர்றான். சரிங்க தம்பி, நீ செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேன். அண்ணா அண்ணா கொடிக்கல் இந்த பக்கம். ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஊருக்கெல்லாம் நல்லது செய்றீங்க, எனக்கும் நல்லது செய்யக்கூடாதா? ஐ மீன் என் கார் பள்ளத்துல மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சரி. ஏமா அந்த டப்பா காரை வச்சுக்கிட்டு இப்படி உயிரை வாங்குறீங்க? இப்படித்தான் எங்க ஆத்தா ஆட்டுக்களுக்கு பக்கத்துல உட்காந்து அரிசியை தள்ளு உளுந்த தள்ளு அதை தள்ளு இதை தள்ளுன்னு சொல்லி என் வகுறுதல்லதான் மிச்சம். போற போக்க பார்த்தா என்னை உள்ளே தள்ளிருக்க போல இருக்கு. அப்படியா? இது எனக்கு தெரியாம இங்க இருக்கிற எவனோ செஞ்ச வேலை. நான் கவனிச்சுக்கிறேன். போன வை. எவனோ எனக்கு வேடிக்கை காட்டு பாக்குறான். 10வதுக்கு நீ வேறியாமா? இப்ப என்ன நடந்துச்சு டாடி? இந்த வேஷ்டியை மாத்திட்ட போச்சு. வேஷ்டியை மாத்திடலாமா? அந்த பாண்டியம் பயல மாத்த முடியலையே. என்ன டாடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் ஒண்ணும் புரியல. அந்த பாண்டிய அந்த பாண்டிய நம்ம ஊருக்கு தாசில்தார வரவழைச்சிருக்கிறாம்மா. தாசில்தார அம்மாடி, நம்ம எஸ்டேட்டோட கணக்கு வழக்க செக் பண்ண சொல்லிருக்கான். நல்லா பண்ணிட்டுமே. நாம என்ன புறம்போக்கு எடுத்து எவ்வளவு போட்டு? நீ வேற நீயே சொல்லி கொடுத்துரு போல இருக்க. நீ வாமா, அப்பா உண்டு எஸ்டேட் உண்டு, நமக்கு எதுக்கு வம்பு? ஓஹோ கதை அப்படி போகுதா? நீ வாமா. எப்படி போனாலும் முடிவு எங்க இல்ல. பசங்களுக்கு மைதமா இருக்கா பாதி எத்தனை அடிச்ச நீ உங்களுக்கு வச்சுக்கண்ணே. ஓட்டியா வேலை என்ன பண்றா? என்ன பண்றது தெரியல. வணக்கம் முதலாளி. எப்பனியா என்னடா விசேஷம்? கொடியெல்லாம் கட்டுறீங்க? இன்னைக்கு மேதின முதலாளி. மேதினாம? ஆமாங்க. நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கணும், ஒழுங்கா வேலை செய்யணும், வேலைக்கேத்த ஊதியம் கிடைக்கணும்னு சங்கம் ஆரம்பிச்சிருக்க முதலாளி. என்னது சங்கம்? ஆமா முதலாளி, ஒண்ணுமே தெரியாம இருநாள் வரைக்கும் இருந்தோம். ஒத்துமையா இருங்கன்னு சொல்லி பாண்டியன் தான் சங்கம் ஆரம்பிக்க சொல்லுச்சு. நாங்கெல்லாம் சேர்ந்து பாண்டியனை தலைவராக்கிட்டோம். பாண்டியன் தலைவனா? ஆமா முதலாளி. டிரைவரே வண்டி எடு. என்னாச்சு நம்ம தேசம், எங்கேடா சோஷலிசம்? என்னாச்சு நம்ம தேசம், எங்கேட சோஷலிசம்? நேத்தோடு போச்சு நேரு சொன்னது, காத்தோடு போச்சு காந்தி சொன்னது. அட உள்ளத நான் எடுத்து சொன்னா அத்தாடி ரொம்ப மோசம். என்னாச்சு நம்ம தேசம், எங்கேட சோஷலிசம்? அட என்னாச்சு நம்ம தேசம், எங்கேட சோஷலிசம்? Thank you.
கழச்சு கழச்சவன் தான் எடுக்கணும், எடுத்து எடுத்து கொடுத்தவன் தான் கொடுக்கணும், உழைச்சு உழைச்சு கழச்சவன் தான் எடுக்கணும். பத்து பேர் வழப்புலதான் முப்பது பேர் வாழுகிறான், கட்டி காக்கும் வேலிங்கதான் நெய்தட தோட்டதான், கீழென்றும் மேலென்றும் உள்ளது வர்க்கம், கட்சி கட்டி ஊருக்குள்ள எத்தனை தர்க்கம், புனைக்குற மணிய கட்ட புறப்பட்ட பாருங்கடா, பேரோஷமுள்ள ஆம்பளங்க துணைக்குள்ள பாருங்கடா, துணிஞ்சா எதுவும் நடக்கும் இமயமலைய நகர்த்தலாம், என்னாச்சு நம்ம தேசம் எங்கேடா சோஷலிசம், எத்தோடு போச்சு சொன்னது காத்தோடு போச்சு காந்தி சொன்னது, அட உள்ளதனா எடுத்து சொன்னா ஆக்காடி, என்னாச்சு நம்ம தேசம் எங்கேடா சோஷலிசம். கூலி கொஞ்சம் அதிகம் தர கெட்டு புட்டம் பக வருது, எப்போதும் பாட்டாளி ஏனிய போல ஏத்தி விட்டு நின்று பாம்பூமியின் மேல, பட்டாள வீரன போல் பாஞ்சாத்தம் பயப்படுவான், முட்டாள நாம் இருந்தா குட்டாம என்ன செய்வான், துவச்சா துணிகள் வெளுக்கும் பழைய அழுக்கு விலகலாம், என்னாச்சு நம்ம தேசம் எங்கேடா சோஷலிசம், என்னாச்சு நம்ம தேசம் எங்கேடா சோஷலிசம், நெத்தோடு போச்சு சொன்னது காத்தோடு போச்சு சொன்னது, அட உள்ளதனா எடுத்து சொன்னா, என்னாச்சு நம்ம தேசம் எங்கேடா சோஷலிசம், என்னாச்சு நம்ம தேசம் எங்கேடா சோஷலிசம். இது பாருங்க, அடுத்த வாரம் நம்ம கல்யாணம், இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம சந்திக்கிறது நல்லதில்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, முதல்ல சாப்பாடு கொடுக்க டைம் ஆச்சு, நான் போறேன். ஏய் அம்மா, என்னவோ கடைசியா சொல்றேன்னு சொன்னியே, சொல்லாம போற? ஆச்சு பூச்சி, அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவேனா? வழக்கமா சந்திக்கிறதுக்கு வாங்க. என்ன பஸ் ஏத்திட்டு போ. யார் அது? அண்ணே, நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறாரு மேஸ்திரி, அவருடைய சம்சாரம் பிரசவ வழி போல் இருக்கு, பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. என்ன ராமையா, வண்டி கிட்ட வச்சுட்டு போகாம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்க, பஸ் ஏ போறது? என்ன பண்றது தம்பி, எங்களால இதுதானே முடியும். மணி, நம்ம வண்டி வீட்டுல இருக்கு, பெரியப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு வண்டியை பூட்டி எடுத்துட்டு வா. சரிண்ணே. அம்மா, ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்குமா, நம்ம வண்டி வந்துடும். நீங்க அங்க தலைவர், இது ரோடு பாருங்க. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, இது நம்ம எஸ்டேட் மேஸ்திரியோட சம்சாரம், பிரசவ வழிங்கிறதுனால பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கணும்னு வந்தோம், அதுக்குள்ள தம்பி ஆள் அனுப்பிச்சு வண்டியை எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. பஸ்ஸையும் காணோம், வண்டியை கொண்டுட்டு வரேன்னு சொன்ன மணியையும் காணோம், ஏதோ அவசரத்துக்கு உன் வண்டியை நிறுத்திட்டோமா, நீ போத்தாயி. நல்ல வேலை, உங்க நல்ல நேரம், இந்த கார்ல நான் வந்தேன், எங்க அப்பா வந்திருந்தாரு, இங்க நடக்கிறதே வேற. நீங்க யாரு, நான் யாரு? உங்க உடம்புல ஓடுற ரத்தமா ஏன் உடம்புல ஓடுது? எங்க உங்களுக்கு உதவி செஞ்சா நீங்க எங்க அந்தஸ்துக்கு உயர்ந்துருவீங்களோன்னுதான் உங்களை இப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் படிச்சவன், ஒரு பொண்ணோட வேதனை எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க. வேண்டாம் வேண்டாம், ஏன் வண்டி வந்துடும், நான் அதுலயே போறேன். சொன்ன கேளுங்க, நிலைமை தெரியாம ஒரு உயிரோடு விளையாடாதீங்க, வர சொல்லுங்க.
வாங்கம்மா. பாத்தமா பாத்தமா, ஐயோ நிதான் மாமா பாத்தமா. ஐயோ தம்பி, நீயும் வா தம்பி ப்ளீஸ். சரி, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க. வரட்டும், பேசிக்கிறேன். இந்த ஸ்வீட்டை நானே சாப்பிட்றேன். இன்னைக்கு எனக்கு பிறந்தாள், உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு பார்த்தேன். கண்ணை மறுபுத்துறீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா முன்னால வாங்க, பார்க்கலாம். நீங்களா? நான் தாம்மா. உன்னை காக்க வச்சது முட்டாள்தனம், கண்ணை பொத்துறது அதை விட முட்டாள்தனம், கட்டி பிடிக்கிறதா புத்திசாலித்தனம். எப்படி என்னைய தடுற? பாவி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டா டேய். பாஸ், என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், இந்த பணத்தை கொண்டு போய் மலை மேல இருந்து உருட்டி விட்டுரு. ஊருக்குள்ள காட்டுக்குள்ள அடிச்சா சொல்லிடு. என்ன? ஆ சரி பாஸ். கிருஷ்ணாவ காட்டுப்புலி அடிச்சிருச்சு, காட்டுப்புலி அடிச்சிருச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த டீ கொடுங்க, சிகரெட் கொடுங்க. இருயா, எந்த ஊருக்கு நான் போற? வெளியூருக்கு ஒண்ணும் போல, மணி பத்திரையாச்சுல, எழுத்து வீட்டுக்கு போண்டா நீங்க கொண்டு வரேன். ஏண்டா, காசு கொடுத்து சாப்பிடுறவங்களை எல்லாம் இருன்னு சொல்லிட்டு வாடகையில கிடைக்கிறவனுக்கு வேட்டிய வரைஞ்சு கட்டிக்கு போற? ஓ, நடவடிக்கை சரியில்லை. எதிர்த்த வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. 14 வருஷம் போயிட்டு வந்தவன், 14 வருஷம் போயிட்டு வந்தவன்னு சொன்னாங்க. நான் கூட என்னமோ 14 வருஷம் ராமர் கூட தான் காட்டில் அலைஞ்சிட்டு வந்தவனாக்குன்னு நினைச்சேன். அப்புறம்தான் ஊருக்குள்ள விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, அருவாளை எடுத்து மூஞ்சி மூக்கையும் குறையும் அறையுமா 14 பேரை வெட்டி புட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. எப்படி உனக்கு கையடக்கம் வாயடக்கம் அவசியம் தேவை? இல்ல மகனே, உனக்கு சவ அடக்கம் நடந்து போயிடும். வசதி எப்படி? அந்த அந்த 14 வருஷம் வருது, அதையே கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? உங்களை பத்தி பேசிட்டு இருக்கா? அப்படியா? என்ன தம்பி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, வளரக்கூடிய பையன், புத்திமதி சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்றத காட்டிலும் 14 வருஷம் அனுபவப்பட்டவங்க இல்லையா நீங்க? நீங்க சொல்றது மேல இல்லையா? கரெக்ட்ப்பா. இந்த மாதிரி கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் நான் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டேன். ஐயா, உன கேப்ப கோச்சிர மாட்டீங்களே? கேளுப்பா. இந்த 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, அதை கொஞ்சம் விளக்குறீங்களா? ஏண்டா விளக்குறதுக்கு? அவர் என்ன அண்டாவா குண்டாவா? அதுவாப்பா, அது ஒரு சின்ன விஷயம்ப்பா. அது பாரு, என் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஃப்ளாஷ்பேக்கா? ஆமா. கேளு மகனே. ஒரு நாள் ஊரு பசங்களோட கோயிலுக்கு போயிருந்தேன். வெளியூர்ல இருந்து வந்த பசங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கிண்டல் பண்ணானுங்க. டேய் வாணாண்டா, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்கடான்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. அவன் பேச நான் பேச கைகளை பாயிடுச்சு. உடனே கத்தி எடுத்து ஒரே குத்து. அவன் அந்த இடத்துல செத்தான். நானும் 14 வருஷம் உள்ள போயிட்டு வெளியிலையும் வந்துட்டேன். அப்படி போடு. அதுக்கு அப்புறம் இந்த கத்தி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி எதுவுமே நடக்கல. இப்ப எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்துருச்சுங்க. விட மாட்டேனே. ஓடுங்க. இந்த பாருப்பா, சொந்தக்கார பசங்கள்லாம், டேய் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்டா, இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு, எங்க அண்ணன் பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, அதை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க என்னாச்சு? கத்திப்பா. ஏங்க, அதை கலட்டி வீட்டுல வச்சு வரக்கூடாது? அது சாதாரண கத்தி இல்லப்பா, நவபாஷாண கத்தி. என்னங்க இது? பழனி முருகனைத்தான் நவபாஷாணத்துல செஞ்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கத்தி கூடவா நவபாஷாணத்துல செஞ்சிருக்காங்க? எந்த முருகனை செஞ்சானோ அதே ஆளுதான் அந்த கத்தியையும் செஞ்சிருக்கான். இப்படிதான் ஒரு நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு குளிக்கிறதுக்கு பம்பு செட்டுக்கு போனேன். கத்தியை கழுவி கீழே வச்சு விட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கத்தி பாக்கிறதுக்கு மஞ்சளா பளபளன்னு இருந்ததா, எங்கேயோ மேஞ்சுக்கிட்டு இருந்த ஆடு கத்தி எனக்கு கிடைச்சி
அப்படியே மல்லாக்க உழுந்து செத்தே போயிடுச்சு. அதனாலதான்ப்பா இந்த சண்டையில இடுப்புலயே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டா? வாங்க. கேட்டியா, கத்திய நக்குனதுக்கே ஆடு மல்லாக்க உழுந்து செத்து போச்சான். நீ எப்படி போடா, போண்டாட்டி எடுத்து போய் ஏத்து வீட்டுல குடுத்துடுவா. ஐயோ நாம போடா. ஐயா நீங்க எதுக்கு கத்திய உருவி வாசலுக்கு முன்னாலேயே வைங்க? கண்ட நாயக போண்டாட்டி எடுத்துட்டு வரும், நக்கி சாகிட்டு இல்லன்னா அங்கேயே விக்கி சாகிட்டு. என்ன சாமி இது, வருஷம் பருப்பு அதுவுமா அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தோம், ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம், நீங்க தட்டை வாங்க மாட்டேங்கிறீங்க. மத்த நாளா இருந்தா பரவாயில்லடா, இன்னைக்கு வருஷம் பருப்பு இல்லையோ, தர்மகர்த்தா வந்துட்டார்னா முதல்ல அவர் தட்டை பண்ணிட்டு அடுத்தாப்புல உங்ககிட்ட பண்ணிட்டா போச்சு. கோயிலுக்கு தர்மகர்த்தா அவரா இருக்கலாம், அதுக்காக நாங்க காத்துட்டு இருக்க முடியுமா? கோவில் பொதுவா இருந்தாலும் தர்மகர்த்தா அவா இல்லையோ, அவர் வராம இந்த காரியத்தை எப்படிரா செய்யறது? அதோ அவாலே வந்துட்டா, வெயிட் பண்ணுங்க. பாத்தியானே, நம்ம தட்டை வச்சிருக்கோம் வாங்கல, அங்க தட்டை வாங்க ஐயரே போறாரு. அப்ப நம்மளே தர்மகர்த்தா ஆயிட வேண்டியதுதான். டேய், உன் ஆசைக்கு ரொம்ப குள்ளாவ போற. வாங்கம்மா. தர்மகர்த்தா அவள் வரல போல இருக்கு. ஆமா, யார் பேர் கர்ச்சனை? நல்ல காரியம் நடக்க வேண்டியிருக்கு, பொண்ணு மைத்திலி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. பேஷா பண்ணிட்டா போச்சு. கற்பூரம் ஒத்திங்க. அடே வாம்மா. பாண்டியா, யாரும் வந்திருக்கா பாரு. ஏன்பா பேசாம இருக்க, உள்ள கூப்பிடு, நீ உள்ள போம்மா. பாண்டியா, காயம்பட்ட உடம்பு பாத்துக்க, நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன், நீ உள்ள போம்மா. ஆபத்துல இருந்த என்னை காப்பாத்திட்டு வீடு தேடி வந்த என்ன வீட்டு வாசல்ல நிக்க வச்சது வேதனையா இருந்துச்சு. ஆனா இப்ப உங்க நெஞ்சில பட்ட காயத்தை பார்க்கும் போது அந்த வேதனை கூட மறந்து போச்சு. மாடு கூட நெஞ்சிலதான் குத்துச்சு, மனுஷங்க முதுல குத்திட்டாங்களே, அதத்தான் என்னால் தாங்க முடியல. நிச்சயமா சொல்றேன், முதுகுல குத்தனம ஒரு மனுஷனா இருக்க முடியாது, அவன் மிருகமாத்தான் இருக்க முடியும். நீங்க உங்க வாழ்க்கையை உதிர்ந்து போன ரோஜாவா நினைக்கிறீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வெட்ட வெட்ட முளைக்கிற அருகம் பிள்ளைதான். ஹலோ, ஒரு நிமிஷம். கோயில்ல நீங்க தவறு விட்ட கொலுசு.
என்னங்க சாதாரண விஷயத்தை ஏங்க ரெண்டு பேரும் பெருசுப்படுத்துறீங்க? எதுக்கா சாதாரண விஷயம்? நமக்கு பிடிக்காத ஒருத்தங்கிட்ட அதுவும் வீட்டிலே போய் பேசுறது சாதாரண விஷயமா? நல்ல வேலை கன்றாவை என் கண்ணால பாக்கல. அதான் பார்த்தனே கோயில்ல உன் வீரத்தை. மைத்திலி நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், நீ மேல மேல தப்பு பண்ணிட்டே இருக்கற. என்ன இருந்தாலும் நீ அவனை பாக்கறத விட்டு போற தப்பு. நான் தப்பு பண்ணலப்பா, என் உயிரை காப்பாத்தினவருக்கு நன்றி சொல்லத்தான் போனேன். அட நன்றி சொல்ற மாமா, நான் வேணாங்களே. அதை கேட்கறவனுக்கு ஒரு தகுதி வேண்டாம். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நேத்து நான் மாட்டோட உயிருக்காக போறேன்னப்போ என்ன காப்பாத்த நீயே வரல. எங்க இவளை காப்பாத்த போனா நாம செத்தாலும் செத்துருவோமோன்னு பயந்த கோழை நீ. நீயா தகுதியை பத்தி பேசுற? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அது சரி, யாருக்கு முன்னாலே இவனை கேவலமா பேசுற நிப்புவா தெரியுத? அப்பா கிட்ட பேசுறேங்கறத தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். மைத்திலி பெத்தவங்க மனச புண்படுத்தாதம்மா. பெத்துட்டா மட்டும் போதாதம்மா, பெத்த மகளை காப்பாத்தவும் தெரியணும். அப்படின்னா அந்த நாதியத்த பயலுக்கு கோயில் கட்டி கும்பிட சொல்றியா? அம்மா நீ பூவோடையும் பொட்டோடையும் வாழணுங்கிறதுக்காக என்னை காப்பாத்த வரல. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொம்பளை, ஆனா நீ என் கழுத்துல தாலி கட்டி வாழணும்னு நினைக்கிற ஆம்பளை. நீயே என்னை காப்பாத்த வரல, நீ என்ன செஞ்ச? ஆனா எங்கிருந்தோ வந்தவ தன் உயிரையும் பெருசா எண்ணாம என்ன காப்பாத்தனே, அப்படிப்பட்ட மனுஷன கையெழுத்து கும்பிட்டாதா என்ன, கோயில் கட்டாதா என்ன? சாவாஷ், உன்னை பட்டத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சதனுடைய பெருமையை இன்னைக்கு தாமா தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ பார்வதியா பரமசிவனானே எனக்கு தெரியாம இருந்துச்சு. நீ பரமசிவன் தான். அம்மா இந்த மாதிரி கீழ்த்தரமான இடத்துக்கெல்லாம் நீ போக கூடாது. உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல, இந்த ஊர்ல யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் மன்னிச்சிருங்கப்பா. அட போம்மா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு போப்பா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நீ எல்லாம் ஆம்பளையாடா, இந்த நானா இருந்தா நாண்டுகிட்டு செத்துருப்பட்டா. உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு, இப்ப என்ன பண்றதுனே எனக்கு தெரியலையே. அவளை பறக்க விட்டது தப்பு. இனிமே அவளை வெளியே பறக்க விடாம கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கணும். அது உனக்கு தெரியாது, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம போ, போ பாத்துக்கிறேன் போ. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை தாங்க பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன எதுக்கு பாக்கணும்? நான் ஒரு பொண்ணை பாத்திருக்கேன், ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு வரலாம் போறேன். பொண்ணு எல்லாம் பாத்தாச்சா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப நீங்க தான் பொண்ணுன்னு வச்சுங்களேன். என்னங்க? இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்கிட்ட அந்த பொண்ணு கேக்குது உங்கள்ட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு, நீங்க ஒரு வார்த்தை கேளுங்களேன். சரி, உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்க இருக்கு? உனக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அதை அப்படியே சொல்லு. அப்பத்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதையும் மறைக்காம ஒழிக்காம நம்மள்ட்ட சொல்றவரு இவர் நல்லவரு அப்படின்னு அந்த பொண்ணு உன்னை விரும்பும். ஆமா ஆமா. என்னங்க ஆமாமான்னு புலம்புறீங்க? இப்ப கேட்டீங்களே, இது கரெக்ட். நான் எப்பாவது வெத்தலாக்கப்படுவாங்க, எப்பாவது பீடி ஷர்ட் குடிப்பாங்க, எப்பாவது கொஞ்சம் தண்ணி போடுவாங்க, எப்பாவது கொஞ்சம் ரேஸுக்கு போவாங்க, எப்பாவது இந்த பொம்புடைட்டு போவாங்க. அதாங்க. சரி, உங்க கூட முதலாளி இருக்காரே, அவர் எப்படி? மனுஷனா பிறந்தா களவும் கட்டுமரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க. அப்படியா? ஆமாங்க, இதைத்தாங்க சொல்ல வந்தேன். இப்ப நீங்க அந்த ஆளை வெறுத்திருப்பீங்களே. நான் எதையுமே உண்மைய பேசுறவங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேங்க. அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. காப்பியா டீயா? காப்பி தாங்க. தம்பி ஓய்வா இருக்கிறப்ப நம்ம பங்களா பக்கம் வந்துட்டு போயேன். ஏ எதுக்கு? நம்ம எஸ்டேட்ல விளைஞ்ச காப்பி கொட்டையை அரைச்சி வச்சிருக்கிறேன், ரொம்ப பிரமாதமா இருக்கும். கொடுத்தனுப்புறேன், நீ போய் வேலை பாரு. மிஸ்டர் பரமசிவம், நானே உங்களை பார்க்கலாம் நினைச்சேன். அதான் இந்த பரமசிவத்தோட திறமையே. இப்போ இந்தங்க, இது இந்த இப்போதைக்கு வச்சுக்கங்க. இன்னும் மிஸ்டர் பரமசிவம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. இது போதாதுன்னா சொல்லுங்க. இந்தாங்க இதையும் சேர்த்து வச்சுக்கங்க. நோ நோ நோ, நீங்களே வச்சுங்க. பாண்டிய மாதிரி நல்லவன் இருக்கிற இந்த ஊர்ல உங்கள மாதிரி குணம் உள்ளவங்க இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பாண்டியன், நீங்க போகலாம். மிஸ்டர் பரமசிவம், நீங்க வளைச்சு போட்டிருக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம்
நீங்களா அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டா நல்லது. இல்லைன்னா? இல்லைன்னா மிஸ்டர் பாண்டியனை விட்னஸா போட்டு நானே அந்த இடத்துல அரசாங்க ஆஸ்பத்திரி கிட்ட ஆர்டர் போட்டுருவேன். ஐ எம் வார்னிங் யூ. தாசில்தார் நீ தர மாட்டேன். நீ தாசில்தார் தானே, நான் கலெக்டரையே பார்த்துருவேன். வருதுமா? எங்க போச்சு? என்ன மைதலி, என்ன தேடுற? கார் சாவிய என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இந்தா. இது நாள் வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டதில்லையே. நீயும் கேட்டதில்லை, நானும் கொடுத்ததில்லை. இனிமே அப்படி இல்லை. என்னம்மா புதிர் போட்டு பேசுற? எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு புதிர் இருக்கு. நீ சின்ன சிறுசு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ போம்மா. மைதிலி கொஞ்சம் நில்லுமா, நீ எங்க போறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா அது வந்து இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லையே, இப்ப ஏன் கேட்கிறேன்னு நினைக்கிறியா? நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ரெண்டு மூணு நாளா அவர் படுத்த படுக்கையா கிடக்குறாரா, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. யாருமா அது? வேற யாருமா, என் உயிரை காப்பாத்தினாரே அவர் தான். ஓ பாண்டியனா? ஆமாமா, என்னால தானே அவருக்கு இந்த நிலைமை. உன்னால இந்த நிலைமையோட இருக்கணுமா, இல்ல இதுக்கு மேல ஏர் பண்ணணும்னு நினைக்கிறியா? அம்மா அவரை நீ பாக்குறது நல்லதில்லைன்னு நான் சொல்றேன். என்னால உன்னையும் அப்பாவையும் புரிஞ்சுக்கவே முடியலம்மா. என்ன நீ புரிஞ்சுக்கலாம், ஆனா உங்க அப்பாவை நீ மட்டும் இல்ல யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. என்ன தவிர, ஏன்னா நான் தாலி கட்டிக்கிட்டவ. அம்மா அன்னைக்கு அப்பா அப்படி பேசினாரே, அதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? ஆமாமா, அவருடைய குணம் உனக்கு வரணும்னு நினைச்சாரு, நீ ஏமாத்திட்ட, அதனால அவர் உனக்கு எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கும் பாண்டியனை பாக்குறதுக்கும் என்னமா சம்பந்தம்? பாண்டியன் பாண்டியன் பாண்டியன், இனிமே அவரை மறந்துரு. நீங்க எல்லாம் அவரை பாக்காதே பேசாதேன்னு சொல்ல சொல்லத்தான் எனக்கு பாக்கணும் பேசணும்னே தோணுது. ஐயோ பாண்டிய, அவன் உயிரோட இருக்கணும்னா நீ அவனை பார்க்க கூடாது, பேச கூடாது, பழக கூடாது. நான் பாக்குறதுக்கும் அவர் உயிருக்கும் என்னமா சம்பந்தம்? ஐயோ இத உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. உங்க அக்கா இந்திரா இருந்தாலே அவ ஸ்டவ் வெடிச்சு சாகலடி. பாண்டியனுக்கு காதலிச்சதுக்காக அவ செத்தா. அம்மா உனக்கும் பாண்டியனுக்கு ஏற்பட போகுது. இப்ப சொல்லு, உன்னால பாண்டியன் இருக்கணுமா இல்ல சாகணுமா? உன்னால பாண்டியன் இருக்கணுமா இருக்கணுமா இல்ல சாகணுமா சாகணுமா? உன்னால பாண்டியன் இருக்கணுமா இருக்கணுமா இல்ல சாகணுமா சாகணுமா? பாண்டியன் தோட்டத்தில் இருக்கான், இரு வர சொல்றேன். நானே பாத்துக்கிறேன். நில்லுமா, நீ இங்க வர்றதும் அவனை பார்த்து பேசுறதும் அவ்வளவு நல்லதா எனக்கு படல. பெரியவங்கனாலே நாலு நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதப்படுவாங்க நினைச்சேன். நீங்க என்னடா நல்லதுக்கு என்ன, நிச்சயம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவங்க. அன்னைக்கு நீ பாண்டியனை பார்க்க வந்தப்போ மனிதாபிமான முறைக்காகத்தான் வர்றேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நாங்க ஏன் இருக்கோம்னு தொந்தரவு கொடுக்க வரையோன்னு தோணு. நான் வந்து உங்களுக்கு தொந்தரவு தரேனா? எப்படியும் இனிமே நீ பாண்டியனை பாக்குறதும் இங்க வர்றதும் அவ்வளவு நல்லா இல்ல. எங்க பெரியப்பா கிளம்பிட்டீங்க? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா தோட்டத்துல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த அவரை கூடியில என்னதான் பந்தல்ல படர விட்டாலும் கீழேதான் படறதே தவிர மேல படர மாட்டேங்குது. அப்படியா, ஒண்ணு செய், அதை வேறோட வெட்டி ஏறி வர. என்னங்க என்னமோ செடி கொடி? நீங்க கொடிங்கிறது மேலதான் படரணும், கீழே படறது அவ்வளவு நல்லது இல்ல, அதத்தான் அவர் சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு தவால் வந்திருக்கு.
பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்தது நடக்குதே. எதிர்பார்த்து நடக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எதிர்பார்க்காம நடக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டே இருக்கு. What do you mean? நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக தான் தெரியும். ஆமா, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேங்க் வேலைக்கு இன்டர்வியூ போனேன், அடுத்த வாரம் ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஓ அப்படியா, அப்ப கண்டிப்பா அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிடுவீங்க. மாசம் சொல்லைய 2000 ரூபாய் ஆச்சே, விடுவேனே. அப்ப நான் 3000 ரூபாய் தந்தா நீங்க எங்க எஸ்டேட்ல வேலை செய்வீங்களா? மைத்ரி, கம் ஆன், கால் மீ. இப்படி நீங்க எப்ப கூப்பிடுவீங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன். சாரி, உங்க பேரை சொல்லி கூப்பிட கூட எனக்கு தகுதி இல்ல. ஏங்க நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க? நான் ஏமாத்திக்கல, நீங்க ஏமாற கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏற்கனவே நீங்க யாரையும் ஏமாத்திருக்கீங்க, அதான் பயப்படுறீங்க இல்ல? நான் ஏமாத்தல, காலம் தான் எங்களை ஏமாத்திருச்சு. போய் நீங்க கொலையா இருந்துட்டு காலத்தை எங்க குறை சொல்றீங்க? மைதிலி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி பார்க்க போனா எங்க அக்காவை நீங்க காதலிச்சது உங்களுக்கு தேவையில்லாதது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உன்னை தவிர வேற யாரும் இல்ல, நீங்க சொன்னது தேவையில்லாதது. அதை விட தேவையில்லாதது, அவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்கிற வரைக்கும் நீங்க கையாளாகிறவனா இருந்தது. ஸ்டூபிட், யார பார்த்து கையாளாகிறவங்கற? உங்க அப்பா தான் இங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்ச கையாளாகிறவன். அப்போ நீங்க எங்க அப்பாவுக்கு பயந்த கோழைன்னு சொல்லுங்க. மைதிலி, இப்ப சொல்ற கேட்டுக்குங்க, நீங்க படிச்சவரா இருந்தா, பண்புள்ளவரா இருந்தா, மீசவ சாம்பளையா இருந்தா, எங்க அக்காவை நீங்க உண்மையிலேயே மதிச்சவரா இருந்தா, எங்க அப்பாவுக்கு நீங்க பயப்படாதவரா இருந்தா, என் கழுத்துல தாலி கட்டுங்க. இல்ல நிறுத்தி, இப்பவே இந்த நிமிஷமே உன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியும், அது எனக்கு பெருசு இல்ல. ஆனா உன்ன இந்த ஊர் அறிய, உங்க அப்பர் அறிய, உன் கழுத்துல நான் தாலி கட்டல, இந்த வேட்டியை கட்டலடி. சேலஞ்ச் சேலஞ்ச் வேற பற. ஏய் பால், கடையில முதல்ல காசு கொடுக்கறது அவரு தானே, அவரை பார்த்து ஊத்திட்டு போலாம்னு. அப்ப அவர் வந்து ஊத்து போயா? அட, ஏன் போய் கோச்சுறீங்க? சட்டியா என்னையா ஆஞ்சநேயருக்கு வடமலை சத்தின மாதிரி சைக்கிள்ல பன்மலை சத்தி வந்திருக்க? நாங்க வியாபாரம் பண்றதுல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். எப்படி விக்காத பண்ண எங்கள்ட்ட கொடுத்து ஏமாத்தலாம்னா? யோ, ஏயா சிரிக்கிற? நாங்க என்ன கேவலம் போச்சா? நீ மட்டும் என்னவா, மாடே இல்லாம 1 லிட்டர் ஆவின் பாலை வாங்கி அதை உன்னோட மந்திர சக்தியால 10 லிட்டர் ஆக்கி 10 கடைக்கு ஊத்தி சம்பாதிக்கிற, நாங்க மட்டும் கேவலம் போச்சா உனக்கு? மாடே இல்லாம ஆள் கடை சாமாச்சு சொல்றேன். அதை இந்த சண்டை காரணம் வச்சு நம்ம ஏப்ப விட்டுருவோம். என்ன சரி, அப்பாடா ரொம்ப நாள் பிரச்சனை இன்னைக்கு ஓஞ்சுதுரா. ஏய், உனக்குன்னு வச்சிருப்பியா கெட்டி பாலு, அது ஒரு டீ போட்டு எனக்கு எஸ்டேட்ல பண்ணி தொலை தாங்க முடியல சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்க, நாளைக்கு ஊர் கூட்டம் போட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். 5 டீ என்னையா பண்ணி தொலை தாங்க முடியலங்கிறீங்க? அது ஒரு ஆளை வச்சோ துப்பாக்கி வச்சோ அடிச்சு கொல்ல வேண்டியதுனையா? என்ன அந்த பண்ணி சாகடிக்க முடியாதுன்னு? பண்ணில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு 2 பண்ணிப்பா, ஒண்ணு கருப்பு பண்ணி, இன்னொன்னு வெள்ள பண்ணி. 3வதா ஒரு பண்ணியை சேர்த்துக்கணும்னா அவனை தான் சேர்த்துக்கணும். இதுக்கு தான் பல பத்திரிக்கையில படிக்கணும். ஆமா, இவர் பெரிய இங்கிலீஷ் மேக்னல் எல்லாம் படிக்கிறவருங்க. இண்டு, இல்லஸ்டேட் வீக்லி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க. இவர் சொல்றத கேட்டுங்க. இன்னைக்கு இங்க கல்யாணத்தை பண்ணி பாத்திருக்கீங்களா? செலவு பண்ணி பாத்திருக்கீங்களா? மெக்கானிக் பண்ணி பாத்திருக்கீங்களா? சமையல் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறுத்தடே, அதுக்கு மேல நான் சொல்றேன்டா. உங்க அண்ணன் கொலை பண்ணி பாத்திருக்கியா? உன்ன பண்ணி பாத்திருக்கியா? இப்ப பண்ணி பாத்திருக்கியா நீ? நல்ல ஜோக் சொன்னடி. என்னமா இதுலயே உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆமாடி, நான் கூட கேட்கணும் நினைச்சேன். என்ன, காலேஜ்ல படிச்ச பொண்ணு மாதிரி இல்லாம சீக்கிரமா குடும்ப பொண்ணா மாறிடுவ போல இருக்கே. அடி போங்கடி. என்னன்னு மறுபடியும் இந்த பசங்களோட சேர்ந்துட்டீங்களா? எங்களை பார்த்தா பசங்க மாதிரியா தெரியுது? பின்ன என்ன, உங்களை மினிஸ்டர் நான் கூப்பிட முடியும்? மினிஸ்டர் இல்லனா நாங்க மனுஷங்க. யாரு நீங்க? மனுஷங்களா? இல்ல சொரண கெட்ட ஜென்மம். யாரு நாங்களா நீயா? ஒண்ணுமே புரியலையே. புரியாத வரைக்கும் நல்லது. புரிஞ்சா தரையோட தரையா போயிருவ.
உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. சம்பந்தப்பட்டவங்களுக்காவது புரியணும். இத பாரு, நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்ல என்னங்க செய்வீங்க, கட்டிடுவீங்களா? அதுக்கு வேற ஆளை பாரு. அப்போ அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணது அதெல்லாம் காத்தோட போச்சு. அம்மா இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு உதட்டளவு பேசுனீங்களே, அதெல்லாம் வெறும் நடிப்பு தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஐ அம் சாரி, நான் வரேன். மைதிலி, மைதிலி, என்னடி அப்படியே நின்னுட்ட? அவரு அவர் தான் போயிட்டார. அண்ணே வாழ முன்ன அர்ச்சனை முடியட்டும்டா. சாமி தேங்காய பார்த்து விடுங்க, பையனுக்கு வேலை வேணும்ல. என்னது என்ன சாமி தட்டு மாறி இருக்கு? சுவாமி சன்னிதானத்துல தட்டு மாறினதுக்கு நோக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. அதோ போறாளே, அவதான் மாத்தி எடுத்துட்டு போறான். வாங்கிட்டா போச்சு. தட்டு மாறினது நல்லதுன்னு. அந்த தட்டுல என்ன இருக்கு? ரெண்டு வாழைப்பழமும் ஒரு தேங்காய். இதுல பாருங்க, சாத்துக்குடி, கொய்யா, ஆரஞ்சு, அத்தனை இருக்கு. நில்லுமா, தட்டு மாறி இருக்கே, ஐயர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம தட்டு வாங்கிட்டு வாமா, நான் வெளியில நிக்கிறேன். சரிமா. இந்த பேண்ட் சட்டை பத்தி கேக்குறீங்களா? அதுல ஒரு பெரிய தட்டு மாறிடுச்சு. எங்களை திட்டாதீங்க, ஐயரை திட்டுங்க. அவர்தான் தட்டு மாறி தடுமாறி. நான் திட்டலையே. என்னம்மா, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அண்ணன் இருக்காரன்னு பாக்குறோம். இல்லன்னா நடக்கிறதே வேற. சும்மா இருங்க, இந்தாங்க உங்க தட்டு. தேங்க்ஸ். இந்த தட்டு மாறின மாதிரி உங்க மனசும் மாறணும்னு என்ன அஞ்சாறு முத்தம் சிந்தனா
நானும் வேண்டத்தான் அஞ்சாறு முத்தம் சிந்த நானும் வேண்டத்தான் குடும்பம் பண்ணவே முடியாது. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுமா. நீ போ. ஏய் இங்க வா. 200 ரூபா பத்தாதுனாடா, பின்னாலேயே போ. போட்டா நீ மேல நச்சுன்னு ஒரு மிதி மிதி. இதத்தான தினமும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்க. இன்னைக்கு நான் ஒண்ணு மிதி தேவலா. அதுக்கு போடா, நீ போய் அவன் மிதிச்சுட்டு வாடா. அண்ணே என்ன அண்ணே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். கடன் கேட்காத, ஜாமீன் கூப்பிடாத, மத்தது எது வேணாலும் கேளு. இல்லண்ணே, இது என் குடும்ப பிரச்சனை. என்ன பிரிஞ்சதை சேர்க்கணுமா இல்ல சேர்த்ததை பிரிக்கணுமா? யாருக்கு தெரியாம ஒரு லெட்டர் எழுதணும்ண்ணே. அப்ப இருட்டானதுக்கு அப்புறம் வா, உட்காந்து எழுதுவோம். அண்ணே எனக்கு என் பொண்டாடி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுண்ணே. இது வரைக்கும் அவன் என்ன ஒரு நாள் கூட எடுத்து பேசுனது இல்ல. ஆடா பாவி பாவி, அந்த புண்ணியவதி எங்கடா இருக்க? அவ கால தொட்டு கும்பிடணும். விவரம் புரியாம பேசுறீங்களே, அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? கொண்டா. அன்புள்ள அன்புள்ள மனைவி சரோஜாவுக்கு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின்
இப்ப படிக்கிறேங்க. அன்புள்ள வாழ்க்கை துணைக்கு உன்னை போலவே ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த கணவன் நான் எழுதுவது. வாழ்க்கை என்றால் மனைவியை கண்கலங்காமல் காப்பாற்றுவது. இதில் எந்த வகையிலும் நான் தவற மாட்டேன். நீ எதிரில் இருந்தும் பார்க்க முடியாமல் நான் தவிக்கிறேன். நீ கஞ்சாடை காட்டினால், புன்னகை செய்தால் அடுத்த கணமே நான் உன்னிடம் இருப்பேன். என்னையா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற என்ன? நீ சொல்ல வந்த விஷயத்தை நான் எழுத மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை நீ கேளு. நீ போய் சாயந்திரம் பாபா போடா, எழுதி வைக்க லெட்டர் எழுத வந்த. வாணிகிட்ட சொல்லிட்டு போலாம் நினைச்ச முடியல. என்ன தாசில்தார பொட்டி படி கூட கிளம்பிட்டீங்க? வெளியூருக்கு மாத்திட்டாங்க, போயிட்டு இருக்கேன். எங்க? ராமநாதபுரத்துக்கா? அத பத்தி கவலைப்படாதீங்க, அது என் சொந்த ஊர் தானே. அப்படியா, கவலைப்படாதீங்க. அடுத்த இடம் உங்களுக்கு ராஜஸ்தான் போட சொல்லுங்க, பாத்துங்க. அங்க ஒட்டகம் நிறைய இருக்கு, மேய்க்கு போய். இப்படிதான் தம்பி, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடக்கும். நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. என்ன பெரியப்பா அப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இருந்தாலும் பாண்டியன் தம்பி, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன மாதிரியப்பா, உடம்புலாம் காயம் என்னாச்சு? அத ஏன் கேக்குறீங்க? குடோன்ல காவல் காட்டுல என்ன அடிச்சு போட்டுட்டு ஏழக்க மூட்டை கடத்திட்டு போறாங்க ஐயா. பாத்தீங்களா பெரியப்பா, திருடுறவன் ஒருத்த திருட்டு பட்ட நம்ம தொழிலாளி மேல விடுது. மொத்தத்துல நம்ம ஆளுங்க பாதிக்கப்படுறாங்க. இதை நீ பரமசிவத்துக்கிட்ட சொல்லணும், இல்ல அவர் மருமக கிட்ட சொல்லணும். இங்க வந்து சொன்னா சொல்லலாம் ஐயா. ஏற்கனவே திருடங்கிற திருட்டு படத்தை நம்ம ஆளுங்க மேல சுமத்திருக்காங்களே ஐயா. சரி சரி புறப்படு. நாம உண்மையான திருடனை புடிச்சு பரமசிவத்திட்ட ஒப்படைச்சா நாம நிரபராதை நிரூபிக்க இதுதான் சரியான நேரம். தம்பி பாண்டியா, தம்பி மெதுவா அந்த பக்கமா நிறுத்துங்க, நிறுத்துங்க. தனிக்கிட்டு பாருங்க, இந்த லாரி தான். வாங்க. தம்பி அதே லாரி தான். என்ன பஞ்சாயத்து மலைவன் ஜோஞ்ச மாதிரி பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் பேசாம இருந்தா எப்படி? ஆமாம் பெருசு, நீங்களும் பேசாம இருந்தா எப்படி? அவர் எப்படி பேசுவாரு? ஊருக்குன்னா மாறல சந்தனம்னு தெரிவாரு. இது மகம் பிரச்சனையாச்சே, அதனாலதான் யோசிக்கிறாரு. ஆமா, ஊருக்குன்னா அது எனக்கும் தான்.
ஆனா இது என் குடும்ப பிரச்சனையாச்சே, அதான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? அதான் கையங்களமா பிடிச்சிட்டோம்ல. கையங்களமா பிடிச்சாலும் விசாரிக்காம இருக்க முடியுமா? இதுவே என் எஸ்டேட்ல இருக்கிறவன் செஞ்சிருந்தா அவன் தலையை சீவி இருப்பேன். இவன் யூனியன் லெட்டர் ஆச்சேன்னு விட்டு வச்சிருக்கிறேன். பெருசா பேச வந்துட்டிய தலைவர்னா திருட சொல்லுதா? யார் திருடினது? நானா? திருடினவனே நிரபராதி நிற்கும் போது நான் என்ன சொல்றது? அப்படின்னா ஏலக்காய் மூட்டை எப்படி உன் வண்டியில வந்துச்சு? கோடன் வாட்ச்மேன் மாரியப்பன் வந்து சொன்னா இதை மாதிரி அவன் அடிச்சு போட்டுட்டு கோடன்ல இருக்க ஏலக்காய் மூட்டை எல்லாம் திருடிட்டு போறாங்கன்னு. நான் என் ஜீப் எடுத்து போய் தடுத்தேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னான். நான் மாட்டேன்னு முதல்ல என்ன அடிச்சான், அதுக்கு நான் அவன் அடிச்சேன். ஆச்சரியமா இருக்குயா, எங்க வீட்டு ஏலக்காய் மூட்டையை எங்காலும் எதுக்குயா திருடுறான்? லோகு கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. நான் நிரபராதி, வேணுட்ட பழி ஏமல சுமத்துறாங்க. நீ நிரபராதிங்கிறதுக்கு ஆதாரம் கோடன் வாட்ச்மேன் மாரி. அப்படியா? வாட்ச்மேன் மாரிய கூப்பிடு. எங்கம்மா அவன் புருஷா? அவர் இல்லீங்களே. அப்ப நேத்து ராத்திரி அவன் புருஷா வேலைக்கு போலியா? அவர் பட்டணத்துக்கு போய் பத்து நாள் ஆச்சுங்க. சுத்த போய், நேத்து மாரிய அடிப்பட்ட காயத்தோட எங்கிட்ட வந்து சொன்ன. நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. அந்த மாரி ஊர்ல இல்ல, பத்து நாள் ஆச்சு அவன் ஊருக்கு போய் அவன் சம்சாரமே சொல்ற. சரி சரி சரி, ஊர் வழக்கப்படி அடுத்தவங்க பொருளை திருடுறவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை இவனுக்கும் கொடுத்துருங்க. நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா, இனிமே இந்த ஊர்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் முடிவு பண்ணிக்க. அடுத்தவங்க பொருளை திருடினா தண்டனை சொன்னால என்ன அது? நீ வெளியூருக்கான உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. மொட்டை அழிச்சு முகத்துல கரும்புள்ளி செம்புள் குத்தி கலது மேல ஏத்தி ஊர்வலம் விடுவாங்க. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் குடோனை உடைச்சு பொருளை புறா திருடிட்டு வந்தேன். பாண்டியன் தம்பி வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு ஏழக்க மூட்டையெல்லாம் அவர் வண்டியில ஏத்திட்டு வந்தாரு. அப்ப நீ ஊருக்கு போனதை அவன் பொண்டாட்டி சொன்னது? அத்தனையும் பொய்யுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை நான் தாங்க செஞ்சேன். பாண்டியன் தம்பி ரொம்ப நல்லவர், அவரை விட்டுருங்க. சரி சரி, ஒரு நல்ல பிள்ளை மேல வீண் பழி சுமத்தி கேவலப்படுத்தாம இருந்தமே, மாரியப்பனுக்கு தண்டனை கொடுத்துருங்க, பாண்டியனை விட்டுருங்க ஐயா. நடக்கும் காட்டு பங்களால பூட்டி வச்சிருந்த தோற எப்படி வெளியே வந்தீங்க? சின்னம்மாதான் காட்டு பங்களால பூட்ட உடைச்சு காப்பாத்தி பஞ்சாயத்துல அவர் அப்படி சொல்ல சொன்னாங்க. சின்னம்மாவா? ஏமாட்ட ஐயா, அந்த கோழி அடிச்சு சாப்பிட்டு மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். போடா. முருகா என்றழைக்கவா, முத்து குமரோ என்றழைக்கவா, கந்தோ என்றழைக்கவா. நீ போய் கற்பூரம் வாங்கிட்டு வா. அதான் கற்பூரம் இங்க இருக்க. இது சிறுசா இருக்கு, பெருசா போய் வாங்கிட்டு வா. சரி போ. என்னங்க என்ன இருந்தாலும் இது கோயிலுங்க, தனியா எதுவும் பேச முடியாது. அதுவும் இல்லாம என் கூட நாலு தோழிங்க வர வந்திருக்காங்க. எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. இது போதுங்க, போங்க. இன்னைக்கு ராத்திரிக்கே போயிட வேண்டியதா.
அந்த கதவை சாத்துமா, நான் இந்த கதவை சாத்துறேன். பட்டவா ராஸ்கலுங்க யார் அவன்? குடி அவன. ரெண்டு பக்கம் கதவை சாத்துறாங்களே, இன்னைக்கு பெருச்சாடி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவாங்களே. இன்னைக்கு நான் தப்பிக்கிறதாண்டா பெரிய விஷயம். ஏற்கனவே கொலை பண்ணுவேன், என்னையும் கொலை பொழுது விடுவிட்டோம். அவன் யாருங்கிறத நான் பாக்குறேன். நீ அங்க படுக்காத, இங்க படு. என் கையில கத்தி இருக்குமா? ஒண்ணு அவனா இல்ல நானா? நீ தைரியமா படுமா? நீ படுமா? என்ன கால கட்டு? அது நெகசுத்தி. நெகசுத்தி கையில தானே வர்றோம், கால எப்படி வர்றோம்? இப்பெல்லாம் கையில வர்றது இல்ல, கால தான் வருது. அது சரி, நேத்து ராத்திரி படுக்கப்பட்டு விரிச்சிருந்து ஒன்ன காணுமே. ரெண்டாவது ஆட்டம் சினிமா பார்க்க போயிருந்தேன், காதல் சண்டைன்னு ஒரு படம். படமா இது? ஒரு கதாநாயக ரெண்டு கதாநாயகன் காதலிக்கிறான். அதுல ஒரு கதாநாயகன் இன்னொரு கதாநாயகன் கால பெரிய கள்ள தூக்கி போட்டான். நேத்து ராத்திரி தான் நடந்தது, அதுக்குள்ள படமா வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குதா? ஆமா, அப்புறம் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். வாங்க வாங்க, அண்ணன் காலை பாருங்க. அண்ணன் காலன பெரிய எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கு போடா. கால்ல என்னப்பா? என்னங்க இது? கால்ல செலந்தீங்க. கால்ல செலந்தீங்க? இல்லங்க, பூனை ஒண்ணு வந்ததுங்க, கப்புன்னு காலை கடிச்சு வச்சு ஓடி போயிடுச்சுங்க. அது சரி. ஏன் தம்பி, கடையை விட்டுட்டு ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஆட, தினம் கடையில தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு வேலையா அவன் ஒரு பக்கம் போயிட்டு வந்தா, நான் ஒரு பக்கம் போயிட்டு வந்தேன். மரத்து நிழல் நல்லா இருந்தது, உட்கார்ந்துட்டேன். ஆமா, ராத்திரி எல்லாம் தூங்காத மாதிரி கண்ணெல்லாம் சகப்பா இருக்கு. நைட் மட்டுமா தூங்கல? என்னைக்கு அந்த பாலை காய்ச்சணும்? அன்னையிலிருந்து எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு ராத்திரி உன்னை நிரந்தரமா தூங்க வச்சேன். இந்த சிக்னல் தானே வேண்டாங்கிறது. எனக்கு தான் தம்பி தூக்கம் வரல. எதுக்கு? இந்த பொண்ணை ஒருத்தங்கிட்ட பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் எப்படி தூங்க முடியும்? நேற்று ராத்திரி எவனோ எந்த நோக்கத்தோடய வீட்டுக்கு வந்தான், ஆனா தப்பிச்சுக்கிட்டான். ஆனா ஒண்ணு தம்பி, அந்த பையன் ஆன்னு ஒரு குரல் கொடுத்தான். அந்த குரலை நான் மறுபடியும் கேட்ட தீர்த்து கட்டி விடுவேன். தீர்த்து அப்படியே அந்த குரல் ஆன்னு சத்தம் கிடைச்சா? ஆமா. என்ன ஊன்ட்டிங்க? பின்ன ஆண் நான் சொல்லுவேன், டேய் நானே நூற்றல் அடிக்கிறவன், நீ என்கிட்ட டகால்ட்டி காட்டுறியா? போட போட, டேய் எடுத்துட்டு போட. ஐயா நீங்க மொய் வச்சுட்டு வாங்க. சரி, நீ வாமா, நம்ம கல்யாணத்துக்கு போவோம். ஹாய் ஹாய், நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறவன்டா. டேய் அட, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, வயிறு பசியா இருக்கு. பசி எவ்வளவு நேரம் தான் தாங்க முடியும்? ஒரு வெட்டு வெட்டிடுவோம். என்ன பெரியப்பா இது? கூட்டு இருந்தா பொரியல் இருக்காது, பொரியல் இருந்தா கூட்டு இருக்காது, எல்லாமே இருக்கு. எல்லாம் அதிசயம்தான் பெரியப்பா. ஒரு சின்ன குறை, இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் நெய் இருந்தா சூப்பர். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்ல? இதுக்குத்தான் விளங்குற வீட்டுல விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. சாப்பிடு பாண்டியா. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு நாம மானத்தோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொண்ணுதான்.
மைதிலி. என்ன இது சின்ன குழந்தையாட்ட மணல் எழுதி விளையாடுறீங்க? என் மனசுல உள்ளத மணல் எழுதி பார்த்தேன். வேண்டாங்க, மணல்ல எழுதினா அழிஞ்சிரும். அது உங்க மனசோடயே இருக்கட்டும். மனசுல என்ன, என் உயிர்லயே வச்சிருக்கேன். இத பார், இந்த ஊர்ல நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான். அது அது என் உரிமைங்க. உரிமைனா? நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுன்றியா? கடை ஒழுங்கா பாத்துக்க, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. என்ன சிக்னல்? ஒண்ணு இல்லங்க. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, அதாவது நம்ம நாளா டீ அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால முதலாளிக்கு நல்லா சம்பாரிச்சு கொடு. கண்ட வேலு முதலாளி கிட்ட உன்னை பத்தி சொல்லி மோதலை உண்டாக்கி சிக்கலாக்கி விட்டுருவாங்க. அதனால மாடா உழைச்சு அவருக்கு நல்லா சம்பாதிச்சு சொன்ன வேற என்னங்க? இல்லையே, அவன் அப்படி சொல்லலையே. ஏடா சொன்னவன்? இல்ல, உங்கள்ட்ட மாட்டின உடனே இவன் மாத்தி சொல்றான். இல்லங்க, மாடா உழைக்கணும்னு எப்பவும் ஒரே பேச்சுதாங்க சொல்லி தருவேன். மாத்தி சொல்றான். இல்லங்க, நான் எவன் மாத்தி சொல்றான், எவன் ஒழுங்கா சொல்றான்ங்கிறது இப்ப தெரிஞ்சது. நட மேலையா இருக்கு. பன்னாடைக்கும் பரதேசிக்கும் பிறந்தவனுங்களா? உன் தம்பிடி என் மருமக, இவள கட்டிக்க போற புருஷன் நல்லா இருக்குடி. எவனோ ஒரு அநாத பயலுக்கு பொண்டாட்டி ஆறத விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சவன்? அப்படி கேடு. ஒரு ஆரம்பத்தின் அத்தியாயத்தையே முடிச்சவமானானு. எங்க அக்கா ஒரு கோழ, அதனால அவ கதையை முடிச்சுங்க. வீட்டை விட்டு வெளியே போனா உயிர் போயிடும். பாண்டியா, மறுபடியும் என் வாழ்க்கையில நீ விளையாடுற. எஸ்டேட் வாழ், அடுத்த மாசம் 5ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுண்டா போறது? அடுத்த மாசம் என்ன? அடுத்த மாசம், இந்த மாசமே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லியா? பாக்குற, அஷ்டமி நவமி தசமி, இந்த மாசம் 10ஆம் தேதி நல்ல நாள் தான். அவசியம் உங்களை தனியா வர சொன்னாரு. என்ன எதுக்குடா அவன் தனியா வர சொல்லிருக்கான்? ராத்திரி எவனா ஒரு திருட உள்ள புதுட்டானா? ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு உங்களை வர சொல்லிருக்காரு. நான் என்ன துப்பு கிடைக்கிறது? நான் என்ன துப்பு பார்த்து அதுக்கே இப்படி நடக்கறீங்க? நான் ஏன் நடக்கறேன்? நான் மிலிட்டரி பரம்பரை. எனக்கு போங்க. எனக்கு என்ன பயம்? நான் யாருக்கு நான் பயப்படணும்? வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? பெரியவரே, அந்த கத்தியை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்க. அது நக்கி ஆடே செத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு. அது வந்து கல்யாணம்ங்க, எனக்கு சரியான பொண்ணு அமையலைங்க. இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை, அப்படியே நான் காலத்தை கழிச்சிட்டேங்க. உங்களுக்கு ஒத்து போற மாதிரி
எல்லா வகையிலையும் குடும்ப பொண்ணா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? ஓ, இப்பவே நான் தாலி கட்ட தயாரா இருக்கிறேன். ஆனா பொண்ணு யாருங்க மாமா? அத என் வாயால சொல்லணுமா? ஏன், உங்களுக்கு வாய் வலிக்குதுன்னா வேற ஆளை விட்டு சொல்ல சொல்லுங்க. என் அண்ணன் பொண்ணுதான். இப்படி ஒரு நாணயமான மாமாவா நீங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. அப்போ நாம எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு போறோம், பொண்ணோட அப்பா அம்மாவை பாக்குறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம், நேரா ஊருக்கு வர்றோம். மாப்பிள, நீங்க முன்னாடி கடைக்கு போங்க, நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வர்றோம். மாப்பிள சொல்லிட்டு போறேங்க மாமா. போகலையா? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த சுரண்ட விஷயம், பாக்குற விஷயம், கேக்குற விஷயம். என்னமா குத்துக்கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற? பாவட தாவணியோட உள்ள போய் புடவை கட்டிட்டு வாமா. இவன் வேற. சரிப்பா. டேய், காசுலாம் கரெக்டா வாங்கிக்க. டேய், கரெக்ட் பொண்ணோட ஏதோ தொடர்பு இருக்குது. டேய், இங்க விடுறா. என்னது இல்ல தலைய வடைய நூலா வருது. நமக்கு கல்யாணம் நடக்கிறது காரணமே கர்த்த பாண்டி தாங்க. அப்படி? டேய் கர்த்த பாண்டி, எனக்கு தெரியாமல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு காரணமே நீ தாண்டா. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு என்ன மூங்க குச்சியா? விவரத்தை சொல்லுங்க. டேய், நான் உன்னை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கிறேன், பத்து பேருக்கு முன்னால கேவலமா திட்டிருக்கிறேன், அத்தனையும் மறந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறியே, உனக்கு நான் என்னடா கைமாறு செய்ய போறேன்? புரியலையே. அத நான் சொல்றேன். ஏங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. இங்கேயே அவனை தூக்கி போட்டு உதைக்கலாமா? அட, அது இல்லைங்க. அவர் பேருக்கே அந்த கடையை எழுதி வச்சுட்டு நாம ஊருக்கு போயிடலாம். ஏன்னா உங்களை பத்தி உயர்வா சொன்னதே அவர் தானே. என்ன பத்தி உயர்வா சொன்னா? ஆமாங்க. என்ன சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவரா, எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லையா அவங்க கிட்ட, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாருங்க. உங்க மேல ஆசை வர அளவுக்கு ரொம்ப உயர்வா சொன்னாருங்க. சிகரெட்டு, இந்த சீட்டு பழக்கம், அப்படி இப்படின்னு ஏதேதோ கெட்ட பழக்கம்லாம் இருக்காங்க. அவரை பத்தி ரொம்ப தாழ்மையா சொன்னாரு. கரெக்டா சொல்லிருக்கான். குடி கெடுக்கிறவன், கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சு விடுறது, தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது, இன்னொருத்தன் ஜாவல நான் தான் கொல்லி வைப்பேன்னு அடம் பிடிச்சு அந்த சொத்து கலையிறது, கம்பு நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. சரி, அதை விடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியா? போய் வாங்கி. பரவாயில்ல மாப்பிள, நீ போமா. மஞ்சள் குங்குமத்தோட நல்லா இருமா. டேய் நிறுத்துடா. அந்த மஞ்சளும் குங்குமம் இல்லனா நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? அது என்ன ஐநா சபையில் கிடைக்கிற பொருளா? இந்தியாவிலேயே கிடைக்காதா? என்ன, எல்லா கல்யாணத்திலும் இதையே சொல்லி அறுக்கிறானுங்க. ஐயா, மஞ்சள் வாங்கிக்கா, குங்குமம் வாங்கிக்கன்னு. சரி விடுங்க மாப்பிள. என்ன என்ன விடுறது? மஞ்சள் குங்குமங்கிறது என்ன? பத்தேக்கர் நிலமும் பம்பு செட்டுமா, இல்ல ரைஸ் மில்லா, இல்ல நூல் மில்லா? அதை வச்சு பொண்ணு மாப்பிள வாழ்ந்து முடியுமா? யோ, மஞ்சளுங்கிறது என்ன? சாம்பாருக்கு போடுறது. குங்குமங்கிறது ஒரு கெமிக்கல், அது நெத்தியில வச்சா புண்ணாகிடுமியா? அது சரி, நான் கூட வச்சிருக்கேன். என்னத்துக்கு நீ அதை வச்சிருக்க? அழிச்சிரு. சரி, ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. என்ன குறை பண்ற மாதிரி சொல்றேன்? நல்லா சொல்றான். அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம். மாமா, பாண்டியன் ஆளுங்களை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னது, பாண்டியன கொண்டுட்டியா? சமஸ்டா, இப்போ தண்டா நீ என் மாப்பிள. அட நிச்சயதார்த்தம் மேலே நடக்குது சாமி, அது நடக்கும் முன்னாலே யாருக்கு யாரு காமி. அட நிச்சயதார்த்தம் மேலே நடக்குது சாமி, அது நடக்கும் முன்னால யாருக்கு யாரு காமி. பொண்ணு கழுத்துல தாலி விழுகிற வரைக்கும் நிச்சயமாகாது, தலையெழுத்துல சாமி எழுதியதை இங்கு அழிச்சவன் கிடையாது. அட நிச்சயதார்த்தம் மேலே நடக்குது சாமி. கிழித்த
மகளே உனக்கோர் மறுவீடு, வகுப்பான் இறைவன் எதிர்பாரு. விடிந்திடும் இரவு வெடுத்திடும் கிழக்கு, ஒரு திருமகளே புலம்புதல் ஏதற்கு. நாடகமீடை வாழ்க்கையிலே நாளைய காட்சியை ஆரறிவார். எதுவும் நடக்கலாம், தடையை கடக்கலாம், விதைகள் முளைத்து வரலாம். அட நிச்சயதார்த்தம் மேல நடக்குது சாமி. சிறகை விரிக்கும் பரந்தோட இறைவன் நினைத்தால் நடக்காதோ, திறவா கதவும் திறக்காதோ. வேலைகள் வரலா விடுதலை பிறக்க, நாயகன் தீர்ப்பை எவன் வந்து தடுக்க. ஆண்டவன் காட்டும் வேடிக்கைதான், அவனுக்கு அதுவே வாடிக்கைதான். இலைகள் உதிரலாம், கிளைகள் வருந்தலாம், வசந்தம் திரும்ப வரலாம். அட நிச்சயதார்த்தம் மேல நடக்குது சாமி. அது நடக்கும் முன்னால யாருக்கு யாரு காமி? பொண்ணு கழுத்துல தாலி விழுகிற வரைக்கும் நிச்சயமாகாது. தலையெழுத்துல சாமி எழுதியத இங்கு அழிச்சவன் கிடையாது. அட நிச்சயதார்த்தம் மேல நடக்குது சாமி. இதாம்மா காஃபி, இதையாவது சாப்பிடு. வேண்டாம்மா, இதுக்கு பதில எனக்கு கொஞ்சம் விஷம் இருந்தா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். மைதிலி, இதுக்காகத்தான் நான் உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன. இல்லம்மா இல்ல, அவரே இல்லாம போனதுக்கு அப்புறம் நான் இருந்த என்னம்மா பிரயோஜனம்? இல்லம்மா. என்ன சொல்ற மைதிலி, நல்ல புத்திமதி எடுத்து சொல்லுங்க. சொல்றேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீதான் பாத்துக்க, எனக்கு தெரியுமே. மைதிலி வர்த்தா. அண்ணா அண்ணா அண்ணா, பாண்டிய சாகல அண்ணா. உயிரோட ஆஸ்பத்திரியில இருக்கான பாண்டிய சாகல. ஆமா, வர. அம்மா, நான் இருக்கேம்மா. ஓகே, ஆபத்தான நிலையில இருந்த நீங்க இவ்வளவு சீக்கிரம் குணாவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ டாக்டர். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நீ தாலி கட்ட போறியா பாக்கலாம்டா. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டது என் பொண்டாட்டி ஒத்தி தான்யா. என்னங்க என்னங்க, ஏன் இப்படி பதறிட்டு ஓடி வர? என்னங்க மைதிலே காணுங்க. காணமா, நல்லா தேடி பார்த்தியா? எங்க போயிருவா? யோ வாங்க. மைதிலி
பாஸ், பாஸ் என்னடா பாண்டியன் உயிரோட ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கான் பாஸ். இதை சொல்ல அவனுக்கு வெக்கமால, அவன் உயிரோட வரக்கூடாது, அவன் பிறந்தான் ஊருக்குள்ள வரணும். பைத்தியந்தா, ஆனா என் மாதிரி இன்னொருத்தையும் பைத்தியம் ஆயிடக்கூடாது பாரு. அதனால இந்த மலையிலே உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றியா? என் கழுத்துல தாலி கட்டுறியோ இல்லையோ, இனிமே எவ கழுத்துலயும் நீ தாலி கட்டக்கூடாது. இப்ப தெரியுதா உனக்கு ஒரு முடிவு கட்ட தாண்டா? Thank you.
எது? உடம்புல காயம்? மைதிலி, என்ன தனியா விட்டுட்டு உங்க அக்கா தான் போனா, நீயுமா? நிச்சயமா போக மாட்டேங்க, போக மாட்டேங்க. நீ போக மாட்டேமா, அவன் போக போறான். அப்ப வேண்டாமா? கிட்ட வராத. வேண்டாம், என்னால நீ சாக வேண்டாம். என்ன சொல்லுங்க? என்னால அவன் சாக வேண்டாப்பா. கிட்ட வராத. சொல்லுங்கப்பா. சொல்றத கேளு. கிட்ட வராத. என் வாரிசு நீ ஒருத்திதான். உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாராயிருக்கேன். அடி வைத்தியாரி, நீ 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 எந்த தப்பும் செய்யல. உன் மக கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக உன் கழுத்து தாலி நீ இறக்கிக்கிட்ட. அப்படி ஆனா நானே என்னோட மானம் மரியாதை கொஞ்சம் நில்லுங்க. என் மூத்த பொண்ணதா உங்களோட வாழ வைக்க முடியல. மயத்திலேயாவது ஏத்துக்கிறமா, நிச்சயமா ஏத்துக்கிறேன். அன்னைக்கு மைதிலி கிட்ட ஊரறிய உங்க அப்ப நிறைய உன் கழுத்தை நான் தாலி கட்டுறேன்னு சொன்னேன். அது இந்த நிலைமை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த தம்பி மகளின் வசந்தத்திற்காக இங்கே இவள் தானே ஏற்றுக்கொண்ட இலையுதிர் காலம். இது வாழ்ந்துவிட்டவள் இனி வாழப்போகிறவளுக்கு தந்த பரிசு. காதலர்களை பிரிக்காதீர்கள், காதலை வாழ விடுங்கள்.